ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் மீட்டிங் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ ஒரு வித்தியாசமான தலைப்பு, நிறைய பேர் இன்றைக்கி உள்ளே வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ வேதாகமத்தில் உணவு சட்டம் அல்லது உணவு திட்டம் இது என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இல்லை, கீழே ஒரு தலைப்பு போட்டிருக்கிறோம் இல்லையா, கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடலாமா? இந்த கொஸ்டின்களோடு இன்றைக்கு நாம் வகுப்புக்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய உணவு சட்டங்கள் இருக்கிறது. வாசித்திருப்பீங்க லேவியராகம் 11 அதே போல் உபாகமம் 14 நிறைய சட்டங்கள் இருக்குது. இதை இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய உணவு சட்டங்கள் இருக்கிறது. யூதர்களை பொறுத்தளவுக்கு அது சட்டங்களாக அவர்கள் அதை பார்க்கிறார்கள், அதை கை கொள்ளுகிறார்கள். ஸோ இது உணவு சட்டமா அல்லது உணவு திட்டமா, இதனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தலைப்பில் இருக்கிறவாறு கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடலாமா அப்படின்ற தலைப்போடு நம்ம உள்ளே போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்தவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டு விதமான பதில்கள் எப்பொழுதுமே இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நிகழ்ச்சியில், இந்த மீட்டிங்கில் சாப்பிடலாமா, சாப்பிட வேண்டாமா, சாப்பிட்றனால அது எந்தாச்சும் ஆகுமா, இல்லை அது குற்றமா, அது பாவமா, அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன் வேதாகமத்தில் இவ்விதமாக தடை செய்யப்பட்ட உணவுகள் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீட்டிங் மூலமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதோ இல்லை சாப்பிட்லான்னு சொல்வதோ அப்படியெல்லாம் இல்லை. யாருக்கும் எந்த விதமான சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறது கிடையாது, சாப்பிட்றவங்களுக்கும் சரி சாப்பிடாதவங்களுக்கும் சரி. ஆனால் வேதத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தால், எழுதியிருந்தால் அதிலே ஒரு நோக்கம் இருக்கும், தேவனுடைய திட்டம் இருக்கும். அந்த திட்டத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ பன்றி இறைச்சி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமான கூட்டம் இருப்பாங்க. ஒன்று, பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கில் இருந்த விசேஷம் 5:12-13 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லேகியோனுக்குள்ளே இருந்த பிசாசுகளை பன்றி கூட்டத்திற்குள்ளாக அனுப்பினார். அப்போ அந்த பன்றிகள் வந்து சபிக்கப்பட்டது, அதை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தார் இருப்பதை நாம் பார்க்குறோம். அதே போல் பன்றி இறைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லுகிற ஒரு வசனம் என்னென்னா, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:5-6 பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த துப்பட்டியில் எல்லா விதமான மிருகங்கள் இருக்குது, அசுத்தமான சுத்தமான எல்லா மிருகங்களும் இருக்குது, அதை அடித்து புசி என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். ஸோ அப்பொழுது அவர், இதுவரைக்கும் நான் இவ்விதமான அசுத்தமான மிருகங்களை சாப்பிட்டதில்லை என்று அவர் சொல்வதையும், அதன் மூலமாக புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அங்கே ஆண்டவர் ஏற்படுத்தி தருவதையும் பார்க்குறோம். அப்போது சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லையா, உங்களுக்கு தெரியும் அந்த 100 வீட்டில் போய் அன்றைக்கு அவர்கள் செய்ததான அந்த சுவிசேஷ பணியை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீங்க. அப்போது சாப்பிடு அப்படின்னு சொல்வதற்கான ஒரு விஷயத்திற்காக இந்த வசனத்தை எடுத்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக்சுவலாக அது சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, எல்லா ஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அதற்காக சொல்லப்பட்ட ஒரு வசனமாக இருந்தாலும் அதை வைத்து பன்றி இறைச்சி சாப்பிடலாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு விஷயம், பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க உபாகம் 14:8 இருக்கிற அந்த வசனத்தை சொல்லுவாங்க. பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரி குழம்புள்ளதாக இருந்தும் அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக, இவைகளின் மாம்சத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. அப்போ இந்த வசனம் இங்கே சொல்கிறது, அந்த மாம்சம் சாப்பிடக்கூடாது, தொடவும் கூடாது, அது அசுத்தமான மிருகம் பன்றி அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. ஸோ ஒரு சாரார் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அவர்களெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள், எனவே அவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல் பன்றி இறைச்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கு 7:15 மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது என்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவளை அவனை தீட்டுப்படுத்தும் என்ற வசனத்தை, ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அவர்கள் சொல்கிற இன்னொரு காரணம் என்னென்னா, ஐரோப்பிய கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான உணவில் ஒரு உணவு என்னென்னா இந்த பன்றி இறைச்சி. அங்கே உங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டிருக்கேன், அவர் வேர்ல்டு இன் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்லேருந்து அந்த லிங்க்கும் கொடுத்துருக்கேன்.
உலகளாவிய அளவில் 1985 2018 வரைக்கும் இருக்கிறதான அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உண்ணப்பட்ட உணவு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோழி இறைச்சி, பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, அதோடய சைஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். உலகளாவிய அளவில் ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமாக பன்றி இறைச்சி, போர்க்கு, ஹாம் அப்படின்னு சொல்கிறதான அந்த கறி அதிகமாக சாப்பிடப்படுகிறது. அதிகமாக உலகமெங்கும் பன்றிகள் வளர்க்கப்படுகிறது. நம்பர் ஒன்ல இருக்கிறது என்னன்னா சீனா தேசம் இருக்கிறது, அதற்கப்புறம் அமெரிக்க ஐக்கிய தேசம் இருக்கிறது. இப்படி உலகளாவிய அளவில் கிறிஸ்தவ நாடுகள் எல்லாருமே பன்றி இறைச்சியை சாப்பிட்றாங்க, அதனால நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ சாப்பிடக்கூடாது என்பதற்கு வேத ஆதாரத்தை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், சாப்பிடலாம் என்பதற்கும் வேத ஆதாரத்தை சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஸோ சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்றது நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதுலன்னு சொன்னேன். ஆனால் ஏன் கர்த்தர் இதை சொன்னார் என்ற விஷயத்தை மாத்திரம் உங்களோடு நான் பேச போகிறேன். ஸோ உணவு சட்டம், டயட்ரி லா, லேவியராகம் 11 உபாகம் 14 இது இருக்கிறது. லேவியராகம் 11, உபாகம் 14, இதில் இவைகளெல்லாம் சாப்பிட்லாம், இவைகளெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி, டூஸ் டோன்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த ரெண்டு அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய மிருகங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த தலைப்பை பார்த்ததுமே இந்த ரெண்டு அதிகாரத்தை வாசித்து விட்டு தான் நிறைய பேர் இந்த மீட்டிங் வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே கோஷேர் அப்படின்ற ஒரு எப்ரேய மொழி வார்த்தை, கோஷேர் ஃபுட் அப்படின்னு சர்டிஃபைடுன்னு ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன். அதாவது யூதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுடைய உணவு இந்த கோஷேர் முறைப்படியாக தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது கோஷேர் முறை என்கிறதான அந்த முறையிலே அது என்ன பண்ணு, ஒரு மிருகமாக இருந்தாலும் அந்த மிருகத்தை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இந்த லேவியராகம் 11-14 இருக்கிறதான சாப்பிடக்கூடாத மிருகங்கள் எதையும் சாப்பிட்டு விடக்கூடாது, அதோடைய உடல் பாகங்கள் எதிலும் இருந்து விடக்கூடாது என்பதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனால் ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும், கோஷேர் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ கோஷேர் என்கிற உணவெல்லாம் என்னென்னா இந்த லேவியராகமும் உபாகமத்தில் சொல்லப்பட்ட சாப்பிடக்கூடிய உணவு வகைகளுக்கான முத்திரை. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை குறித்து நீங்கள் இன்டர்நெட்டில் நிறைய படிச்சுக்கலாம், கோஷேர்னா என்ன அப்படின்னு. அதில் ஒன்று மாத்திரை சொல்கிறேன், ஒருவேளை ஒரு ஆடை அடித்து அவர்கள் சாப்பிட நினைத்தால் முதல்ல அந்த கோஷேர் என்கிறதான முறைப்படி அது ஒரு ட்ரைனிங் இருக்குது, எப்படி ஆடை வெட்ட வேண்டும் என்கிறதான ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ஒரு முறை இருக்கிறது. யூத கலாச்சாரத்தில், யூத மார்க்கத்தில் சொல்லித்தருகிற ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைப்படி தான் ஆடை வெட்ட வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடோட கழுத்தில் ஒரு கயிறை கட்டி அதை மயக்கமடைய வச்சுருவாங்க. மயக்கமடைய பண்ணின பின்பு தான் அதோடய கழுத்தை வெட்டுவாங்க. அந்த ஆட்டிற்கு வழி தெரியக்கூடாது என்பது முதல் சட்டம். ஏன்னா அது சாப்பிடக்கூடிய உணவாக மாறப்போகிறபடினாலே அதை கொல்லக்கூடாது, உணவுக்காக கொல்லுகிறோம், அதனால் அதுக்கு வேதனை தெரியக்கூடாது என்பதற்காக கழுத்தில் கயிறை கட்டி இறுக்கி அதை மயக்கமடைய செய்த பின்பு அந்த ஆடை வெட்டுவாங்க. வெட்டின உடனேயே உள்ளே இருக்கிற நுரையீரலை எடுத்து அந்த வெட்டுகிறதான அந்த கோஷேர் முறை வெட்டுகிறதான அந்த நபர் அதை ஊதி பார்ப்பார். வாயில் வச்சு என்ன பண்ணுவார், காற்று ஃபுல்லாக ஊதி அதை பிடிச்சி பார்ப்பார். பிடிச்சி பார்க்கும்போது அந்த நுரையீரலேருந்து காற்று வெளியேறக்கூடாது, டப்புன்னு வெளியேறக்கூடாது. அப்படின்னா ஓட்டையான பலூன் மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே காற்று உள்ளே இருந்து தான் உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஆடு நல்ல பலமான ஆடு, நோய் நொடி இல்லாத ஆடு, அந்த ஆட்டின் கறியை சாப்பிடலாம். இப்படி நிறைய சட்டங்கள் இருக்கிறது. அதுதான் வந்து கோஷேருன்னுவாங்க, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும்னு சொல்கிற மிருகங்களை எப்படி வந்து அதை வந்து வெட்டணும், அதை எப்படி செக் பண்ணணும் என்பதெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த லேவியராகம் 11-14 படி இன்றைக்கும் யூதர்கள் அவிதமாகத்தான் உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு அது உணவு சட்டம், டயட்ரி லா என்பதாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள், சாப்பிடு சாப்பிடாதே. ஸோ இந்த சாப்பிடாதே என்கிறதான வகைகளை பார்க்க போகிறோம். இப்போ சாப்பிடாதே அப்படின்னும் பொழுது இந்த கோஷேர் என்கிறதான அந்த முறையின்படி அது என்ன பண்ணும், அதை சாப்பிடக்கூடாது, யூதர்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். எந்தெந்த விலங்குகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, துப்புரவு விலங்குகள், அதாவது ஸ்கேவெஞ்சர் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், துப்புரவு விலங்குகள், பறவைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லேவியராகம் 11
உபாகம் 14 சொல்லியிருக்கு. ரொம்ப உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் வாசித்து சொல்கிறத விட அதை அப்படியே வகை வகையாக பிரித்து உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். துப்புர விலங்கு, அதாவது ஸ்கேவிஞ்சர், காட்டில் ஒரு வேளை வந்து நிறைய மிருகங்கள் செத்து போயிருக்கலாம், அல்லது கொல்லப்பட்டு பாதி சரீரங்கள் விடப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். என்னென்ன இருக்கும் காட்டில் பார்த்தீங்கன்னா, கழுகு, ஹைனா, நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போய் என்ன பண்ணி இப்படிப்பட்ட விலங்குகளை சாப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சிடும், அதுதான் ஸ்கேவெஞ்சர் அனிமல்னு சொல்லுவோம். அதுபோல் பறவைகளும் மிருகங்களும் இருக்கிறது. ஸோ இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு லேவி ரகம் 11 உபாகம் 14 சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னா, அதனுடைய இறைப்பையில் சுரக்கிறதான ஆசிட் இருக்கு இல்லையா, ஹைட்ரோகுளாரிக் ஆசிட், ஜீரணம் செய்வதற்கான ஆசிட், அது பயங்கரமான பவரானது. அது மனிதனுக்குள்ளாக போகும்பொழுது அது எதிர்வினையாற்றும், அவன் பாதிக்கப்படுவான். அந்த அளவுக்கு அந்த ஆசிட் வந்து பயங்கரம். அதாவது சொல்லணுன்னா, ஒரு கொக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மீனை சாப்பிடுது. நம்ம மீனை சாப்பிட்டோம்னா அந்த முள்ளெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றோம், அது அப்படியே முள்ளோடு சாப்பிடுது, அந்த முள்ளெல்லாம் கரைஞ்சிருது அந்த ஆசிடில், அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதனால் அந்த கொக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஆசிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் கழுகு, அது எப்படின்னா அந்த கழுகு சாப்பிட்ற அந்த இறைச்சியில் எப்படி இருக்கும், கெட்டு போனதாக இருக்கும், அது பாதிக்கப்பட்டதாக இருக்கும், பாக்டீரியா நிறையா இருக்கும், பூஞ்சைகள் பிடிச்சிருக்கும், இப்படி அழுகி போனதாக இருக்கும். அதையும் சாப்பிட்டு பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறது. அதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற அந்த அளவுக்கு உள்ளே சுரக்கிறதான அந்த ஜீரண சுரப்பிகள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இந்த விலங்குகளை சாப்பிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தது மாமிச உண்ணிகள்னு சொல்லுவோம், கார்னிவோரஸ், கார்னிவோரஸ் அதே போல் ஆம்னிவோரஸ் அப்படின்னு அனைத்து உண்ணிகளும் இந்த மாம்ச உண்ணிகளையும் சாப்பிடக்கூடாது. சில என்ன சொல்லணும்னா ஹெர்பிவோரஸ், அதாவது இலைத்தலைகளை சாப்பிடுகிறவர்களும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஆனால் மாம்ச உண்ணிகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் அங்கே உள்ளே இருக்கிறது. மொத்தம் பொதுவாக நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்க்கும்போது வகை வகையாக பிரிச்சிங்கன்னா, மாம்ச உண்ணிகளை சாப்பிடக்கூடாது, அனைத்து உண்ணிகளை சாப்பிடக்கூடாது. அனைத்து உண்ணின்னா என்னது, காக்கா, நாயி, இதெல்லாம் வந்து அனைத்து உண்ணிகள், அதை சாப்பிடக்கூடாது. அதுபோல் நான் வெஜிடேரியன் மாத்திரம் இருக்கிறத சாப்பிடக்கூடாது. அதுபோல் வெஜிடேரியனில் சில விஷயங்களை சாப்பிடக்கூடாது, அது ஒட்டகம், முயல், இதை போல் வகையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது வகையாக நான் போட்டிருக்கேன், கார்னிவோரஸ் மாம்ச உண்ணிகளை சாப்பிடக்கூடாது, மற்றவர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். மூணாவது, வேர்க்காத விலங்குகளை சாப்பிடக்கூடாது, நான் ஸ்வெட்டி அனிமல், அதாவது வேர்க்காக்கூடாது. வேர்க்காத அனிமல் நிறையா இருக்குது, நாய் இருக்குல்ல, நாய்க்கு வேர்க்காது, அதனால் நாக்கை நீட்டி நீட்டி என்ன பண்ணுது, அது தன்னுடைய சரீரத்தை குளுமை செய்து கொடுக்குது, அதனுடைய ரேடியேட்டர் என்னன்னா நாக்கு தான். அதனால் நாய்க்கு வந்து என்ன அது வேர்க்காது, நாக்கை நீட்டி நீட்டி என்ன பண்ணிக்கும், அது தன்னை அப்படியே நல்லா குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். அதே போல் எலி இருக்கு இல்லையா, எலிக்கு வந்து வேர்க்காது, அதோடைய வால் இருக்குல்ல, அந்த வால் தான் ரேடியேட்டர், காரில் இருக்க ரேடியேட்டர் போல், அதன் மூலமாகத்தான் தன்னுடைய உடலினுடைய சூட்டை என்ன பண்ணுது, வெளியேற்றுகிறது. இதெல்லாம் வேர்க்காத விலங்குகள் சரியா, ஒட்டகம் இதை போல வேர்க்காத விலங்குகள், இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மூணு விஷயம் அப்படியே போட்டிருக்கேன், லேவி ரகம் 11 உபாகம் 14 இருக்கிற அந்த சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த வகையான பறவைகள் மிருகங்கள்லாம் இந்த மூன்று வகையில் அடங்கும். எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன சொன்னேன், ஆம்னிவாரஸ் எல்லா மிருகங்களையும், அதாவது வெஜிடேஷனையும் சாப்பிடக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் இருக்குது, அதையும் சாப்பிடக்கூடாது. சில வெஜிடேரியன் விலங்குகளையும் சாப்பிடக்கூடாது, உதாரணத்துக்கு முயல், அதே போல் சில விஷயங்கள் அதில் சாப்பிடக்கூடாது. ஸோ வேர்க்காத விலங்குகளை சாப்பிடக்கூடாது. ஸோ இப்படி இந்த லேவி ரகம் 11 உபாகம் 14 வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மூணு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துப்புரவு விலங்குகள், அப்புறம் மாமிச உண்ணிகள், வேர்க்காத விலங்குகள் சரியா. அடுத்தது உள்ளே போகிறோம், இந்த விலங்குகள் ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த வேர்க்காத விலங்குகள், துப்புர விலங்குகள், அதே போல் அந்த அசுத்தமான விலங்குகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இவைகளெல்லாம் வந்து நோய் ஏந்திகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பாரசைட் ப்ரூடர் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சரீரத்தில் நிறைய பாரசைட் இருக்கும், பாக்டீரியா, வைரஸ், இதே போல் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும், அதற்கு பாதிப்பை உண்டாக்காது, ஏன்னா அந்த சக்தி அதற்கு இருக்கிறது. ஆனால் அதை சாப்பிடுகிற, தொடுகிற மற்றவர்களுக்கு, மனிதனுக்கு நோய் தொற்று ஏற்படும், அதனால் நோய் ஏந்திகள், பாரசைட் ப்ரூடர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதே போல் ரெண்டாவது, அபாய ஜீரண அமிலங்கள், ஸ்ட்ராங் ஆசிட். நான் சொன்னலையே முன்னால், ஒரு கழுகு வந்து அப்படி அழுகி போன மாம்சத்தை சாப்பிடும்,
அதுக்கு ஒன்றுமே ஆகாது. அதே போல் ஒரு ஹைனா கழுதப்புலி அழுகி போனதை சாப்பிடும், ஒன்றுமே ஆகாது. காரணம் அந்த அளவுக்கு உள்ள ஜீரண அமிலங்கள் இருக்கிறது. அதே போல் இந்த விதமான விலங்குகள் பறவைகளுடைய சரீரம் இருக்கிறது, அதோடைய மாமிசம் இருக்கிறது, அது வந்து நச்சு உடல்னு சொல்லுவோம், டாக்ஸிக் பாடின்னு சொல்லுவோம். ஏன் இதை டாக்ஸிக் பாடி அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு மிருகத்திற்கோ பறவைக்கோ இல்லை அது வேர்க்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிருகத்துக்கு வேர்க்கலை, அதோடய வந்து உள்ள அதுக்கு ஸ்வெட்டிங் கிளாண்டே இல்லைன்னா, அது அது உடம்புல உண்டாகிறதான உணவு மூலமாக அது பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நச்சு பொருட்களை வெளியேற்ற முடியாது, அது சரீரத்திலேயே இருக்கும். அதனால் அதை சாப்பிட்டா மனிதனுக்கு கேடு உண்டாகும். மனிதன் வித்தியாசமானவன். நான் கொடுத்ததான உணவு திட்டத்தை பின்னால் பார்த்தா உங்களுக்கு புரியும், பின்னால் வர நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறேன், அப்போ இந்த இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். நச்சு உடல்களை சாப்பிடக்கூடாது, நச்சு உடல் மனிதனுக்கு அது எதிரானது. அப்போ மூணு விஷயங்கள், நோயேந்திகள், அபாய ஜீரண அமிலங்கள், நச்சு உடல், இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த தடை செய்யப்பட்ட மிருகங்களில் இருக்கிறது. தடை செய்யப்பட்ட மிருகங்களில் இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நோயேந்திகளாக இருக்கும், அபாய ஜீரண அமிலங்கள் உடையவைகளாக இருக்கும், நச்சு உடலாக இருக்கும். அந்த ஜீரணாமிலங்கள் ரெண்டாவது போட்டிருக்கலாம், ஜீரணாமிலங்கள் ஒருவேளை நம்மளுடைய உணவிலையோ அல்லது நம்ம சரீரத்திலேயோ அல்லது உள்ளே போகும் பொழுது அது நம்முடைய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா அது பயங்கரமான ஆசிட், அது ஆசிட் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்விதமாக தடை செய்யப்பட்ட விளக்கப்பட்ட இந்த மிருகங்களுக்குள்ளாக இவைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும். ஏன் ஆண்டவர் இப்படி நம்மளை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அங்கே சொல்லி வச்சிருக்கார் அப்படின்னா, தேவன் தான் படைத்த தேவசாயிலான மனிதன் மீது வைத்த அக்கறையின் வெளிப்பாடு அது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சாப்பிட்றதுனால என்ன வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சில பிரச்சனைகளை சந்திப்போம் அவ்வளோதான். இது சாப்பிட்டுட்டா அது பாவம் அப்படின்லாம் இல்லை. பண்ணியை சாப்பிட்டா பாவம் அதெல்லாம் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பண்ணியை சாப்பிட்டா பாவம்லாம் இல்லை, நமக்கு பாவம்லாம் இல்லை, அது ஒரு சின் இல்லை, சரியா? ஆனால் அதை சாப்பிட்டால் சரீரத்தில் என்னெல்லாம் உண்டாகும் என்பதை பின்னால் பார்க்க போகிறோம். ஏன் இந்த உணவுகளையெல்லாம், இந்த பறவைகளையெல்லாம், மிருகங்களையெல்லாம் சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார்னா, தேவன் மனிதன் மீது வைத்த அளவில்லாத அன்பு, அது அக்கறை. நம் மீது கர்த்தர் அக்கறை வைத்திருக்கிறார். ஸோ இதை உணவு சட்டம் என்று யூதர்கள் சொன்னாலும், நம்ம என்ன சொல்லலாம்னா, உணவு திட்டம், டயட்ரி பிளான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சட்டம் என்பது என்னென்னா, இதை சாப்பிடாத, சாப்பிட்டா நீ குற்றவாளி ஆயிடுவ, நீ பாவி ஆயிடுவ அப்படின்னு சொல்வது. திட்டம் என்பது என்ன, ஒரு மனிதனுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு காரியம், அது அவனுடைய நல்வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ உணவு சட்டம் அல்ல, அது உணவு திட்டம். ஸோ இஸ்ரவேலர்களை பொறுத்தளவுக்கு சட்டமாக கருதப்படுகிறது. அதை நம்ம அந்த தடை செய்யப்பட்ட மிருகங்களை சாப்பிட்டால் அவன் பாவி ஆயிடுறான், அவன் அசுத்தமாயிடுறான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அது அப்படி அல்ல, அது உணவு திட்டமாக இருக்கிறது, டயட்ரி பிளான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயட்ரி பிளான் அப்படின்ற உணவு திட்டம் என்பது ஏதோ லேவியராகமத்தில் மாத்திரம், உபாகமத்தில் மாத்திரம் கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த உணவு திட்டம், தேவனுடைய உணவு திட்டம், மனிதனுக்காக தேவன் உண்டாக்கினதான உணவு திட்டம் என்பது ஏதோ லேவியராகமத்திலும் உபாகமத்தில் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அல்ல, ஆதியில் இருந்திருக்கிறதான திட்டம். ஏனென்றால் மனிதனை படைத்த பொழுதே தேவன் அவனுக்கான உணவு திட்டத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த உணவு திட்டத்தின்படி அவன் அதை சாப்பிட்டு வாழ்ந்து இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஸோ இந்த டயட்ரி பிளான், உணவு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ உங்களுக்காக அப்படியே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, மூன்று முக்கியமான உணவு திட்டம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஸோ பிளான் ஒன்று, முதல் உணவு திட்டம் ஆதியாகமம் 2:16 இருக்கிறது. ரெண்டாவது உணவு திட்டம் ஆதியாகமம் 3:18 இருக்குது. மூன்றாவது உணவு திட்டம் ஆதியாகமம் 9:3 இருக்கிறது. நான்காவது உணவு திட்டம் என்பது அந்த மூன்றாவது உணவு திட்டத்தினுடைய மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 இருக்கு, முக்கியமாக 3 தான். இந்த 4வது ஒன்று 3வது பிளான்லேருந்து மறுசீரமைக்கப்பட்ட ஒரு உணவு திட்டமாக இருக்கிறது. இந்த மூன்று உணவு திட்டம் இருக்கிறது, தேவனுடைய உணவு திட்டம், மனிதனுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான உணவு திட்டம். பிளான் 1 ஆதியாகமம் 2:16 இருக்குது. பிளான் 2
ஆதியாகம் 3:18 இருக்குது, பிளான் 3 ஆதியாகம் 9:3 இருக்கிறது. இப்போ புரியும்படியாக சொல்லணும்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஜனங்களுக்கான உணவு திட்டத்தை அறிவிக்கிறது, அதை செயல்படுத்துகிறது. ஒரு அரசாங்கமே தன்னுடைய குடிமக்களுக்காக ஒரு உணவு திட்டத்தை உருவாக்கும் என்று சொன்னால், மனிதனை சிருஷ்டித்த தேவன் அவனுக்கென்று எப்படிப்பட்டதான உணவு திட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நம் மீது அன்புள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவர் இவ்விதமாக உணவு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 திட்டத்தை நாம் பார்க்க போகிறோம், ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க போகிறோம். பிளான் 1 ஆதியாகம் 2:16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம். ஃபார் எவ்ரி டீ ஆஃப் தி கார்டன் தௌ மேயஸ்ட் ஃப்ரீலி ஈட். இப்போ ஆண்டவர் முதன் முதல்ல ஆதாமுக்கு கொடுத்ததான உணவு என்னன்னா பழங்கள் மாத்திரம்தான். ஏதேன் தோட்டத்தில் பழங்களை சாப்பிட்டு வாழ்வது, ஏன்னா ஏதேன் தோட்டத்தினுடைய அமைப்பு அந்த காலகட்டம் என்பது ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அப்பொழுது வானத்திற்கு மேலாக, நாம் இருக்கிறதான் நாம் பார்க்கிறதான வானத்திற்கு மேலாக ஒரு தண்ணீர் படலம் இருந்தது, ராக்கியா அப்படின்னு ஈபுரில் சொல்லுவாங்க. ஒரு தண்ணீர் படலம் இருந்தது, அதாவது 1/3 தண்ணியை மேலே ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தண்ணி வழியாகத்தான் சூரிய கதிர்கள் ஊடுருவி உள்ளே வந்தது. அதனால் பாதகமான கதிர்கள் எல்லாம் உள்ளே வரலை. என்ன சொல்லலாம், அல்ட்ரா வயலட்டு, அதே போல் கொடுமையான கதிர்கள், மனிதனை தாக்குகிற, மனிதனுக்கு பாதிப்பு உண்டாக்குற கதிர்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகி அருமையான ஒரு வெளிச்சத்துக்குள்ளே இருந்தால், அந்த காலகட்டத்தில் அந்த மேலே இருந்ததான அந்த தண்ணீர் படலம் இருந்ததான அந்த காலகட்டத்தில் உள்ளே ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த உணவு என்ன அப்படின்னு சொன்னால், விருட்சங்களின் கனிகள் மாத்திரம். கனிகளை சாப்பிட்டாலே போதும், அவனுக்கு போதுமான அத்தனை விஷயங்களையும் அதன் மூலமாக அவன் பெற்றுக்கொண்டான். ஸோ முதல் உணவு திட்டம் பூமிக்கு மேலாக இருந்ததான அந்த நீர்ப்படலம் இருந்த காலகட்டத்தில், நீர்ப்படலம் இருந்த காலகட்டத்தில். இன்றைக்கி அந்த நீர்ப்படலம் உடஞ்சி மேலே ஓசோன் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ ஓசோனுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா, இந்த நீர்ப்படலம் இருந்தது. அதுதான் கீழே இறங்கி அந்த 40 மழை பெய்ததுன்னா நம்ம 6 வாசிக்கிறோம், மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ முதல் உணவு திட்டம், ஆதாமும் மேவாலும் கனிகளை தான் புசித்தார்கள். அப்படியே இரண்டாவது திட்டம், உணவு திட்டம் வரும்பொழுது ஆதியாக 3:18 அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், அண்ட் தவ் ஷால்ட் ஈட் த ஹெர்ப் ஆஃப் த ஃபீல்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை துரத்தின பொழுது, இனிமேல உனக்கு உணவு என்னன்னா, நீ கஷ்டப்பட்டு தோட்டத்தில் நீ பயிரிட்டு அதனால் வருகிற பயிர் பச்சைகளை சாப்பிடுவாய் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா உழைப்பதற்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் வேணும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் வேணும். கார்போஹைட்ரேட் அதிகமாக எதில் கிடைக்குதுன்னா பயிர் வகைகளில் தான் கிடைக்குது. பழத்தில் வந்து அது ரொம்ப லைட் ஃபுட்டு, ஏதேன் தோட்டத்தில் பராமரிக்கிற வேலை தான், இல்லை கஷ்டப்படுற வேலையெல்லாம் இல்லை, அதனால் லைட் ஃபுட்டே போதும். ஒரு எளிமையான அதிக சத்து வாய்ந்த உணவான பழங்கள் மாத்திரம் போதும். ஆனால் வேலை செய்வதற்கு பழ உணவு பத்தாது. அதற்கு என்ன வேணும்னா பயிர் பச்சைகளை சாப்பிடணும், புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும். பழங்களில் என்ன இருக்குன்னா நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸு, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கும். அதை சாப்பிட்டு வேலை செய்ய முடியாது. ஸோ இரண்டாவது உணவு திட்டம், ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்ததான உணவு திட்டம் என்னென்னா பயிர் வகைகளை புசிப்பாய் அப்படின்னு சொல்லி பயிர் வகைகளை புசித்து வந்தார்கள். மூன்றாவது உணவு திட்டம் ஆதியாகம் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நடமாடுகிற ஜீவஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசும்புண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இது ஜல பிரளயத்துக்கு பின்பு, மேலே இருக்க அந்த கெனோப்பி, வாட்டர் கெனோப்பி, அந்த தண்ணீர் கூடு உடைந்து சூரிய ஒளி நேராக பூமியில் பட்டு ஜனங்கள் மீது படுகிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நலமான ஜீவ ஜந்துகளையும் நீ சாப்பிடுன்றார். ஏன்னா புரோட்டீனுடைய அளவு அதிகமாக தேவைப்படுகிறது, புரதச்சத்து அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சூரிய ஒளி நேரடியாக படுகிறபடினாலே, அதிக வெப்பமாக இருக்கிறபடினாலே, கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கிறபடினாலே அதை தாங்கி கொள்ளுவதற்கு, ஸோ இந்த கதிர்வீச்சுகளினாலே சரீரத்தின் செல்லுகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது, சரீரத்தில் இருக்கிற அந்த செல்கள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது அவைகளை சரி செய்வதற்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம்.
ப்ரோட்டீன் தான் செல்களை ரிப்பேர் பண்ணுது. இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 3 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக கோவிட் 19 வந்த பொழுது அது என்ன பண்ணுச்சு, செல்லில் இருக்கிற ப்ரோட்டீனை தான் அது என்ன பண்ணுச்சு, பாதித்தது இல்லையா. அந்த ப்ரோட்டீனை பாதித்ததுனால ப்ரோட்டீன் உணவை அதிகமாக சாப்பிட வேண்டியதாக இருந்தது. நிறைய மருந்து மாத்திரைகள் கூட ப்ரோட்டீன் சாப்பிட்டோம். ஏனென்றால் ஜல பிரளயத்துக்கு பின்பு சூரிய ஒளி அதிகமாக இருக்கிறபடினாலே நிறைய பாதிப்புகள் இருக்கிறபடினாலே ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்க செல்கள் பாதிக்கப்படும். அதை சரி செய்வதற்கு அதிகப்படியான புரோட்டீன் தேவை. அதனால் அந்த தேவைகள் இந்த பயிர் பச்சைகள் மூலமாக கிடைக்காது, அது போதாது. அதில் கிடைக்கக்கூடிய அந்த புரோட்டீனுடைய அளவு மிக குறைவாக இருந்தபடினாலே மிருக ஜீவன்களை சாப்பிடும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அப்போ 3வது உணவு திட்டத்தில் மிருக ஜீவன்களையும் சாப்பிடலாம், பயிர் பச்சைகளையும் சாப்பிடலாம் அப்படின்ற 3வது உணவு திட்டம். ஸோ 3வது உணவு திட்டம் மிருகங்களையும் பயிர் பச்சைகளையும் உள்ளடக்கியது. இந்த 3வது உணவு திட்டம் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பின்பு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்பொழுது கானானுக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அந்த உணவு திட்டத்தை சீரமைக்கிறார் ஆண்டவர். அதுதான் லேவிய ராகமத்திலையும் உபாகமத்திலையும் நாம் பார்க்கிறோம். ஸோ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். 3 உணவு திட்டம், தேவனுடைய உணவு திட்டம் மனிதனுக்காக உருவாக்கி வைத்திருந்தார். பிளான் 1 என்னென்னா வெறும் பழங்களை மாத்திரம் சாப்பிட்டுட்டு நல்லா வாழ்ந்திருக்கணும். ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த வாய்ப்பை இழந்தார்கள். வெளியே வந்த பொழுது அந்த ஏதேனை விட்டு வெளியே வந்தபோது பயிர் பச்சைகளை சாப்பிட்டு அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டும் புரதச்சத்தும் தேவைப்பட்டபடினாலே அதை சாப்பிட்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் அன்பான கர்த்தர் அவர்களுக்கு பயிர் பச்சைகளை கொடுத்து சாப்பிட்டு வாழ்வதற்கான வழியை தந்தார். எப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறனால, மனிதன் அவருடைய சாயலாக இருக்கிறனால சும்மாலாம் துரத்தி விடலை. துரத்தி விட்டாலுமே அவனுக்கான உணவு, அவனுக்கான உடை, அவனுக்கான எதிர்காலம் எல்லாவற்றையும் அமைத்து தான் அனுப்பி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சு ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு, அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, நம்மை கொன்று போடுகிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். ஒருவன் மரித்து போவானானே அவன் பாவம் செய்து மரித்து போகிறான். வேதவசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தர் யாரையும் கொன்று போடுவதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், மனிதன் தேவனுக்கு சொந்தமானவன். அவனுக்கான திட்டத்தை எப்பொழுதுமே ஆண்டர் வைத்திருக்கிறார். ஆனால் மாறாக இந்த காலகட்டங்களில் நிறைய பிரசங்கங்களை கேட்கும், கர்த்தர் உன்னை அடிச்சிருவார், உன்னை கொன்னுருவார், உன்னை குத்திடுவார்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சாமி கண்ணை குத்திருவேன்லாம் சொல்கிறாங்க இல்லையா. கர்த்தர் வாழ வைக்கிறவர், எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் வாழ வைக்கிறவர். அவனவன் செய்த தவறினாலே, பாவத்தினாலே அவன் அழிந்து போகிறானே தவிர கர்த்தர் வாழ வைக்கிறவர். ஒருவனும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்ல. ஏதேன் தோட்டத்திலேயே நிரூபிக்கப்பட்ட உண்மை. வெளியே வந்தபோது அவர்களுக்கான உடையை கொடுத்து, உணவை கொடுத்து அவங்களை காப்பாற்றி தான் கர்த்தர் வைத்திருந்தார். சரியா? ஸோ 2வது உணவு திட்டம் பயிர் வகைகள், 3வது உணவு திட்டம் பயிர் வகைகளும் நடமாடும் ஜீவ ஜந்துகளும் எல்லாமே பழத்தோடு எல்லாமே வந்துடுது. அந்த 3வது உணவு திட்டம் எங்கே வந்து மாறுது அப்படின்னா, இந்த கானான் நோக்கிய அந்த பயணத்தில், வனாந்தர பயணத்தில் மோசையோடு கர்த்தர் பேசி ஒரு உணவு திட்டத்தை தருகிறார். அவர்கள் அதை சட்டம் என்று சொல்லுகிறார்கள். நிறைய கிறிஸ்தவர்களும் அதை சட்டம் என்று சொல்லுகிறார்கள். அது சட்டம் அல்ல, அது திட்டம். திட்டம் என்றால் வாழ வைப்பதற்கு, சட்டம் என்றால் ஒருத்தனை குற்றவாளியாக மாற்றுவதற்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சட்டம் என்பது ஒருவனை குற்றவாளியாக மாட்டும், திட்டம் என்பது ஒருவரை வாழ வைப்பதற்கு. அப்போ வேதாகமத்தில் இருக்கிறதான இந்த 2 அதிகாரத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் மனிதனை வாழ வைப்பதற்கான உணவு திட்டம், அவன் நன்றாய் வாழ்வதற்கு சுகதேகியாக இருப்பதற்காக தேவன் உருவாக்கின ஒரு திட்டம். ஸோ இந்த மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டம், ஏன்னா முன்னால் இருக்கிற அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 3வது அந்த உணவு சட்டத்தில் வாசிக்கும் பொழுது, நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்ட்டார். ஆனால் ஜெனட்டிக்கலாக நிறைய மாடிஃபிகேஷன் வந்து அதற்கப்புறம் ஆண்டர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை இதெல்லாம் சாப்பிட்டா மனிதனுக்கு அது சரியில்லை என்று அவர் உணர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு உணவு திட்டத்தை தருகிறார். எப்படி ஒவ்வொரு தேசமும் தன்னுடைய பிரஜைக்காக ஒரு உணவு திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ, அதே போல் தேவன்
தான் நேசித்த ஜனங்களுக்கென்று ஒரு உணவு திட்டத்தை வைத்திருந்தார். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுகிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க, அதில் நிறையா மினரல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுமா? இப்போ ஒரு அரசாங்கமே தன்னுடைய பிரஜைகளுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்குறது, ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுக்குறாங்க, என்னென்ன சொல்ல குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுக்குறாங்க, முட்டை கொடுக்குறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு அரசாங்கமே தன்னுடைய பிரஜைகளுக்கு இதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் விதமாய் செய்திருப்பார் என்கிறதான அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். ஏதோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தானாக நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மகா பெரிய திட்டம், அந்த திட்டத்தின்படி மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டத்திற்குள்ளாக இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். இப்போ இந்த மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டம், அது சட்டம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, பல சொல்லுகிறார்களே, அந்த உணவு திட்டத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கான வகுப்பில். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேவனுடைய உணவு திட்டத்தில் ரெண்டு விதமாக உணவு பிரிக்கலாம். ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று நான்வெஜ்ஜு, நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ வெஜ்ஜுக்கான, வெஜிடேரியனுக்கான, அதாவது பயிர் பச்சைகள் பழங்கள் இவைகளுக்கான உணவு திட்டம் உபாகமும் 8:8 உபாகமும் 26:9 இருக்குது. அதில் உபாகம் 8:8 தான் அதற்கான சரியான திட்டம். அதாவது தான் நேசித்ததான வண்ணாந்திரத்திலிருந்து அழைத்து வந்ததான ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றின, தலைமுறைகளாக காப்பாற்றி நிறைவேற்றினதான அந்த தேவ திட்டத்தினுடைய ஒரு பகுதி ஒரு உணவு திட்டம். தலைமுறைகளின் தேவன், நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன், அத்தனை தலைமுறைகளாக தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றி அந்த தேசத்திற்குள்ளாக கொண்டு போவதற்கு முன்பாக ஒரு உணவு திட்டத்தை அவர் தருகிறார். அது வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும்போது உபாகம் 8:8, நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுதான் லேவியராகம் 11:14. ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு உணவு திட்டம் இருக்கிறது. முதல்ல வழக்கப்படி நம்ம என்ன பண்ணுவோன்னா நான் வெஜிடேரியனை பார்ப்போம், நான் வெஜிடேரியனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடேரியனுக்கு போக போகிறோம். ஸோ இந்த நான் வெஜிடேரியன் அப்படின்னும் பொழுது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார், ஸோ அதுக்காக நான் வரப்போகிறோம். பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் மொதல் விஷயம், உலகளாவிய அளவில் அதிகமாக சாப்பிடப்படுகிற இறைச்சிகளில் ஒன்றாக இருக்கிறதான பன்றி இறைச்சி. இந்த பன்றி இறைச்சி என்ன அப்படின்னா, பன்றி அப்படின்னும்பொழுது அது துப்புரவு விலங்கு, ஸ்கேவெஞ்சர் அனிமல். உங்களுக்கு தெரியும் எல்லா வில்லேஜஸ்லையும் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சாப்பிடும், எல்லா அசிங்கத்தையும் சாப்பிட்டு அது எல்லா ஊரையே க்ளீனாக வச்சுக்கும். பன்றி ஏன் வளர்க்குறாங்கன்னா அந்த ஏரியாவே சுத்தமாக இருக்கணும்னா இவைகள் இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்க வேண்டும். அதனால் இது வந்து ஸ்கேவெஞ்சர் அனிமல். ரெண்டாவது வேர்க்காத விலங்கு, இதுக்கு வந்து ஸ்வெட் கிளாண்டு கிடையாது, அதாவது இதற்கு வேர்க்கிற சுரப்பிகள் அதோடய சரீரத்தங்களில் கிடையாது. மூன்றாவது இது நோய் ஏந்தி, பாரசைட் ப்ரூடர். மூன்று விஷயங்கள் பன்றி என்று சொல்லும் பொழுது மூன்று முக்கியமான விஷயங்களை நினைவுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு துப்புரவு விலங்கு, ஸ்கேவெஞ்சர் அனிமல், எல்லாத்தையும் சாப்பிடும், என்ன கொடுத்தாலும் சாப்பிடும், மிருகக்கழிவுகளை கொடுத்தாலும் சாப்பிடும், அதே போல் என்ன சொல்லலாம், பயிர் பச்சைகளுடைய கழிவுகளை போட்டால் போதும். இந்த மிருகத்தை மாத்திரை வளர்க்குறதுக்கு கழிவுகள் போதும், ரொம்ப நேர்த்தியான உணவெல்லாம் தேவையில்லை, என்ன கழிவுகள் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். வக்கியோல் போட்டால் கூட கொஞ்சம் வக்கியோலை சாப்பிடும் இது, சரியா, அப்படிப்பட்டதான வக்கி புல்லை கூட இது சாப்பிடும். ஸோ இது வந்து ஒரு துப்புரவு விலங்கு, அதே போல் வேர்க்காத விலங்கு, நோய் ஏந்தி. வேர்க்காத விலங்குகள் ரொம்ப டேஞ்சர், நான் சொன்னேன், அதோடைய சரீரம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும், அதாவது அதில் நிறையா நச்சு பொருட்கள் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இப்போது இந்த பன்றை ஏன் ஆண்டவர் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு, சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. ஒரு 7 விஷயங்களை நான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பன்றை சாப்பிடுவதால் உண்டாகும் பிரச்சனைகள், ஒன்று என்னென்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா, எம்ஆர்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டர்ஸ்லாம் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லுங்கள், ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேன்னா அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச சொல்லுங்கள். மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெபிலோகாக்கஸ் ஆர்எஸ் அப்படின்றதான ஒரு பாக்டீரியா. இந்த இறைச்சியை சாப்பிடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பாக்டீரியா நம்ம சரீரத்தை தாக்கும் பொழுது என்ன தான் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டாலும் அந்த பாக்டீரியா சாவாது. சரீரத்தில் நிறைய புண்களை உருவாக்கும், காய்ச்சலை உருவாக்கும், என்ன ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டாலும் சரியாகாது. அதாவது என்ன சொல்லலாம், அமாக்சிலின் ஆம்பிசிலின்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன சாப்பிட்டாலும் சரியாது. நீங்கள் காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு அமாக்சிலினோ ஆம்பிசிலினோ ஏதோ ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு
ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. நிறைய ஆன்டிபயோட்டிக், ஒரு 600 வகையான ஆன்டிபயோட்டிக் இருக்குது. புழக்கத்தில் ஒரு சிலது மாத்திரம் இந்திய தேசத்தில் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் சரியாகாது. ஏன்னா இதனால் உண்டாகிறதான அந்த பாக்டீரியா எம்ஆர்சிஎஸ் வந்து அது என்ன ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் சாகாது. அதுக்குன்னு ரொம்ப பவர்ஃபுல்லாக போடணும். உலகத்திலேயே அதிகமாக ஆன்டிபயோட்டிக் இருக்கிற நாடு என்ன தெரியுமா? அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்காவில் தான் அதிகமாக பன்னிக்கறி சாப்பிட்றாங்க. நிறைய ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடித்த நாடு என்னென்னா அமெரிக்கா தான். முத முதல்ல ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கும் போது பென்சிலின் தான் இல்லையா, ஜோன் சால்க் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் நிறைய வந்துருச்சு. அதில் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தேவை இருக்கிறது. சில வேளைகளில் நோய்கள் சரியாவதில்லை, புது ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம் இந்த கறி சாப்பிடுவதனால். ரெண்டாவது டேனியா சொல்லியம், அதாவது டேப் வாம்னுவாங்க. அதாவது என்னது, நாடா புழு வயிற்றில் உண்டாகிறதான, 8 அடி நீளத்துக்கு இருக்கும், குடலுக்குள்ளே சுற்றி சுற்றி இருக்கும். அது இந்த இறைச்சியை அரைகுறையாக வேக வைத்து அல்லது சரியாக சமைக்காத பொழுது அது வேறு விதங்களில் வரக்கூடிய, நிறைய பேர் பண்ணி ரத்தம்லாம் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அப்படிலாம் வந்துடும் சரியா. அப்புறம் மூன்றாவது ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸ், ஹெச்இவி, லிவர் டிசீஸ். நம்முடைய முக்கியமான உள்ள இருக்கிற உள்ளுறுப்புகள் ஒன்றான லிவரை, கல்லீரலை பாதிக்கக்கூடிய வியாதி. அடுத்தது நாலாவது நிப்பா வைரஸ், ஃபேட்டல் டிசீஸ். இது வந்துச்சுன்னா செத்து போயிட வேண்டியதான், மருந்து இல்லை இது வரைக்கும். இதற்கு என்னெல்லாம், இந்த வைரஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை சரியா, நிப்பா வைரஸ். அடுத்தது அஞ்சு மென்னாங்கல் வைரஸ், ரீப்ரொடக்டிவ் டிசீஸ் அண்டு பார்த்திங்கன்னா கான்ஜெனிட்டியல் மால்ஃபார்மேஷன்ஸ், மால்ஃபார்மேஷன் சொல்லுவோம். ஸோ இப்படிப்பட்ட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கிற ஒரு வைரஸ் இருக்கிறது. அதே போல் அடுத்தது H1N1 உங்களுக்கு தெரியும், ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னலோசிஸ் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு புழு. இந்த 7 ரொம்ப ரொம்ப மனிதனை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ பன்றிக்கடி நல்லா நீங்கள் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டாக்டர்கிட்ட காசு செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஏன் செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியாது. வருஷம் வருஷம் மாதம் மாதம் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். அது எதனால் செலவு பண்ணுறோன்னே தெரியாமையே நம்ம என்ன, ஒரு பக்கம் பன்னிக்கறியே வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவோம், ஒரு பக்கம் டாக்டர்கிட்ட செலவு பண்ணிட்டு இருப்போம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா. இப்போது சாப்பிடாத சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கறியை சாப்பிடுவதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது, நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறது. அதில் ஒன்று மாத்திரம், அப்படி ஒரு 2-3 மாத்திரம் உங்களுக்காக நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த பன்னி அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன சாப்பிட்டாலும் 4 மணி நேரத்தில் அதுக்கு ஜீரணமாயிரும். பன்னி என்னது, 4 மணி நேரத்திற்குள்ளாக என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகக்கூடிய ஒரு பயங்கரமான உள்ள சிஸ்டம் இருக்கிறது. அப்படி சாப்பிடும் பொழுது உண்டாகிறதான உணவிலிருந்து உண்டாகிறதான டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, நச்சுப்பொருட்கள், அது வெளியேறாது. அது உள்ளே தான் இருக்கு. ஏன்னா அதோடைய சிஸ்டம் வந்து, எக்ஸிகியூட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இதானது தான். அது எல்லாத்தையும் வெளியேற்றாது, சரீரத்துக்குள்ளே தான் இருக்கும். சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நிறையா பூச்சி புழுலாம் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, டேனியா சோலியம், ட்ரிக்னோலாசிஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரீரத்திற்குள்ளே போய் லார்வாவாக சரீரத்துக்குள்ளே சதைக்குள்ளே போய் நின்றுக்கும். யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே போய் வளர்ந்துடும். அப்படி இது ஒரு மோசமான ஒரு விலங்கு. ஸோ உங்களுக்காக ஒரு படம் போடுறேன், நிப்பா வைரஸ் அப்படின்னு சொல்கிறதான ஒரு ஃபேட்டல் டிசீஸ் வந்தால் செத்துருவாங்க. இது எப்படின்னா, இது வந்து ஒரு ஆக்சுவலாக இது எதன் மூலமாக வருதுன்னா, ஒரு பேட் மூலமாக வருகிறது சரியா. ஸோ இந்த பேட் வந்து பன்னியை வந்து பன்னிக்கு என்ன அது மூலமாக பரவுகிறது. அந்த பன்றியை தொட்டாலே இந்த காய்ச்சல் வந்துடும், நிப்பா வைரஸ். அங்கே போட்டிருக்க பாருங்க, அந்த டெத் ரேட் ஆஃப் தி நிப்பா வைரஸ் இஸ் அப் டு 75% அண்ட் இட் ஹாஸ் நோ வேக்சின், வேக்சின் மருந்து இல்லை. ஸோ நான் பார்க்குறோம் இப்போது அந்த COVID-19 கூட இந்த பேட் மூலமாக தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு. இது பன்னி மூலமாக தான் மனுஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது, தொட்டாலே போச்சு. அதனால தான் ஆண்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு உபாகம் 14:8 அவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. எவ்வளவு கவனமான ஆண்டவர் அப்படின்றத கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்த்துக்கோங்க. அவைகளின் உடலையும் நீங்கள் தொடாமல் இருப்பீர்களாக. காரணம்னா, இந்த பன்னியை தொட்டோம்னா அதன் மூலியமாக நம்மளுக்கு என்ன ஆயிரும், பரவிடும் நிப்பா வைரஸ் சரியா. வவ்வால் மூலமாக அது பன்றிக்கு தொற்றி, பன்றி மூலமாக மனிதர்கள் எது அது தொடுறாங்களோ அல்லது பக்கத்தில் நின்னாலோ, அது அந்த அந்த அது சுற்றின இடங்களில் ஒருவேளை உட்கார்ந்தாலோ எழுந்தாலோ பற்றி கொள்ளக்கூடிய, பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு ஃபேட்டல் டிசீஸ், மரணத்தை வருவிக்கக்கூடிய ஒரு நோய். ஆண்டவர் அன்னைக்கே வந்து தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு மோசை மூலியமாக,
இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக, ஏன்னா தொட்டு வரக்கூடாது. ஸோ இது வந்து மூளையை பாதித்து மரணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய், நிப்பா வைரஸ். அதற்கான விஷயத்தை நான் சொல்லிட்டேன், தொடக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கான அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது நான் சொன்னேன் ட்ரிக்கினலோசிஸ் அப்படின்றதான ஒரு ஒரு புழு. இங்கே பாருங்கள், பன்னியோடைய அந்த கறியை சில வேளைகளில் எங்கேயாச்சும் ஒரு பகுதி வேகாமல் இருந்தால், சரியாக வேகாமல் இருந்தால், வேக வேண்டிய விதத்தில் வேகாமல் இருந்தால் மனுஷனுக்குள்ளே போய் என்ன ஆகும்னா இந்த புழுக்கள் உண்டாகும். பார்க்குறீங்க அந்த புழு சரீரத்துக்குள்ளாக இருக்க வந்து அப்படியே இருக்கக்கூடியதான அந்த லார்வா ஸ்டேஜ் பார்க்குறீங்க, ஏபிசின்னு இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா மேலே பாருங்கள், கண்ணுகின்னலாம் செவப்பாகி அப்படியே பயங்கரமான காய்ச்சல், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உடம்பு வலி, இப்படிலாம் வந்து ரொம்ப இதாகிடுவாங்க. இல்லை செத்துப்போனவங்களும் இருக்கிறாங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 10,000 பேர் இந்த வியாதினால் பிடிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, சில பேர் போகவே மாட்டாங்க இல்லையா. ஸோ போனவங்களோட எண்ணிக்கை குறித்து இங்கே சொல்லுகிறது. ஸோ இது பன்றி இறைச்சி மூலமாக வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேனியா சோலியம் என்கிறதான நாடா புழு, டேப்பம், 8 feet உள்ளே இருக்கும். இங்கே படத்தில் பார்க்குறீங்க பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குதா மேலே பச்சை கலரில் ஒரு இதில், நூடுல்ஸ் மாதிரி நினைக்கக்கூடாது. அது இவ்வளோ பெரிய புழு வயிற்றுக்குள்ளே, கீழே பாருங்கள் குடலுக்குள்ளே அந்த கட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா குடலுக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம், மஞ்சள் கலர் அப்படியே நீட்டி இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 million பீப்புள், ஒரு வருஷத்திற்கு 2.5 million ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க, 50,000 பேர் சாகுறாங்க இதனால். அதாவது கண்டுபிடிக்கப்பட்டது, டாக்டர்கிட்ட போனவங்க ஒரு 2.5 million, நிறைய பேர் போக மாட்டாங்க, நிறைய பேர் செக் பண்ண மாட்டாங்க பயந்துட்டு, அப்படிலாம் இருக்குது. 50,000 பேர் சாகுறாங்க, அதற்கான கீழே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது பன்றி இறைச்சி மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மூணு தான் சொல்லியிருக்கேன் சரியா, எல்லாத்தையும் நான் ஏழையும் நான் சொல்லலை, அது நமக்கு அதெல்லாம் விளக்கி காமிக்கிறதுக்கு இல்லை. தேவன் ஒன்றை சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இதை சாப்பிடாதன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். சாப்பிட்டா என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரியா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ டாக்டர்கிட்ட நம்முடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொள்ள போகிறோம், சரீரத்தின் சுகத்தை குறைத்து கொள்ள போகிறோம் அவ்வளவு தான் சரியா. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்காக. ஸோ லேவியராகவும் 11:5-6 ரெண்டு ஒரு விஷயம் இருக்கும், கீழே அங்கே போட்டிருக்கேன், முயலும் குழி முயலும் அப்புறம் முயலும் ரெண்டு போட்டிருக்கேன், ராபிட்டு ஹேர். ஸோ குளிமுசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். முயலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக்குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். முயலுன்றது குழி பறித்து உள்ளே வாழ்கிறது, அதுவே வந்து ஹேர் அப்படின்றதான அந்த முயல் இருக்கு இல்லையா, குளிமுசல் வந்து குழிக்குள்ளே இருக்கும். வெறும் முயல் அப்படின்னு சொல்கிறது, ஹேர் அப்படின்னு சொல்கிறது வந்து குழியில் வாழாது. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி உணவு தான், வெஜிடேரியன் தான் சரியா. அது வந்து இலை தலைகளையும் இந்த கேரட்டு அதே போல் விஷயங்களெல்லாம் தான் சாப்பிட்டு வாழுகிறது. ஸோ ஹேர் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், ரேபிட் கொஞ்சம் குண்டாக சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் போட்டிருக்கேன் சரியா. இதை பற்றி சொல்லும் பொழுது அதுக்கு விரிக்குழம்பு இல்லை, அதனால் இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதோடு மாத்திரம் இல்லை, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வேர்க்காத விலங்கு, இதுவும் வேர்க்காத விலங்கு. இதோடைய வாயில் தான் இதோடைய வேர்வை சுரப்பி இருக்கிறது. நாய்க்கு அப்படி தான் வாயில் வேர்வை சுரப்பி, அதே போல் இதற்கும் வாயில் தான் வேர்வை சுரப்பி இருக்கிறது. இது வேர்க்காத மிருகம் சரியா. அதுக்கான கீழே ஒரு இணையதள அட்ரஸ் போட்டிருக்கேன், ரேபிட் கேர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த முயலை வளர்ப்பது அப்படின்ற அந்த இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வேர்க்காது, ஏன் வேர்க்காது, ஏன் வேர்க்கக்கூடாததுக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலெலாம் போட்டிருப்பாங்க. வேர்த்தா எங்கே வேர்க்கும், எப்படி அந்த வேர்வையெல்லாம் வெளியே வரும்னா அது வாய் வழியாக ரெண்டு இடத்துல தான். அதனால் சரீரம் ஃபுல்லாக டாக்ஸின் தான், அதாவது நச்சு பொருட்கள் உள்ளே ஒரு சரீரம் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், என்னென்னா இந்த வசனத்தில் பார்க்கும்போது முயல் அசை போடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக முயல் வந்து அசை போடாது, எத்தனை பேருக்கு தெரியும், தெரியுமா, தெரிஞ்சவங்க இருக்கீங்களா, முயல் வந்து அசை போடாது, அது அசை போடாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லிடுச்சு, அசை போடுறதுன்றச்சு. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பைபிள் உங்கள் பைபிள் தப்புப்பா, தப்பாக சொல்லுது, தப்பாக சொல்லுதுன்னா சொல்லிட்டுருக்கவங்களாம் இருப்பாங்க. ஸோ அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விழிக்குழம்பில்லை, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அங்கே உங்களுக்காக பச்சை கலரில் ஹீப்ருவில் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மா அலாட் கே பட்னா ர அப்படின் இருக்கு, மா அலாட் கே ரா, கே ரா அப்படின் இருக்கு. இந்த கேரா அப்படின்றது என்னென்னா அசை போடுதல்.
எப்படி முயல் அசை போடுதா அப்படின்னா இல்லை. ஏன் பைபிளை போய் சொல்லிச்சு, பைபிள் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா, எந்த முயல் பார்த்தீங்கன்னா அசை போடாது. இவன் வந்து அது வெஜிடேரியனாக இருந்தாலும் அது என்ன பண்ணாதுன்னா அசையெல்லாம் போடாது, அந்த பையெல்லாம் கிடையாது. அசை போடுதல் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா, மாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவசரகதியாக சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ணும், திரும்பியும் உள்ளேருந்து திருப்பியும் அது வெளியே கொண்டு வந்து அரைச்சி திருப்பி உள்ளே சேர்க்கும், சரியா? இப்போ மாடு அசை போடுது, ஆடு அசை போடுது, அதே போல் வேறு எதெல்லாம் அசை போடுதுன்னா, நீங்கள் குரங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதாவது கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு கழுத்தில் போய் ரொப்பி வச்சுக்கோங்க, பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குழங்கு கட கட கடங்க எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பி எடுத்து சாப்பிடும், அதுவும் அசை தான், சரியா? உங்களுக்கு இப்போ புரியணும் பரியா சொல்கிறேன். எப்படி ஆடு மாடு அசை போடுகிறதோ குரங்கும் உள்ளே வச்சுட்டு எடுத்தால் சாப்பிடுது, ஆனால் அது குரங்கு நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா, வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது இங்கே முயல் வந்து அசை போடுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு, அசை போடுதல்னா என்னென்னா தன் உண்ட உணவை திரும்ப உண்பது, எனங்க தான் உண்ட உணவை மறுபடியுமாக உண்ணும் பழக்கத்துக்கு தான் அசை போடுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆடு மாடெல்லாம் அசை போடுகிறது, சில மிருகங்கள் உங்கள் கழுத்துக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு திரும்பி எடுத்து சாப்பிடுது. ஸோ இதெல்லாம் வந்து அசை போடுதல் பார்த்தீங்கன்னா கேரா அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு விஷயம். முயல் அசை போடுமா, அப்படி வந்து தான் தின்றதை மறுபடியும் தின்னுமானா, ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, முயல் வந்து என்ன பண்ணுனா சாப்பிட்டுட்டு புழுக்க போடும், முயல் என்ன போடும், அது சாப்பிட்டுட்டு அந்த வேஸ்டேஜை போடும். உங்கள் ஸ்க்ரீனில் ரெண்டு முயலுடைய அந்த புழுக்கைகள் இருக்குது, ஒரு பக்கம் ஹார்ட் ட்ராப்பிங்ஸ்ன்னு போட்டிருக்கேன், இந்த பக்கம் சிக்கோட்ரோப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், சிக்கோட்ரோப்ஸ்ன்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே எப்படி இருக்குன்னா, நெழு நெழுன் இருக்குது பாருங்கள், அல்வா மாதிரி, அல்வா துண்டு மாதிரி, கருப்பு அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள், கருப்பட்டி அல்வா மாதிரி அப்படியே துண்டு துண்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்கும் அது. இந்த பக்கம் ஹார்ட் ட்ராப்பிங்ஸ் ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக கடினமாக இருக்கும். ரெண்டு விதமான புழுக்கைகளை இந்த ஆடு போடும், இந்த முயல் வந்து போடும். இது பேர் என்ன, கேப்ரோபஜி அப்படின்வாங்க. அப்படின்னா இரவு நேரத்தில் முயல் வந்து அது வந்து இப்படி வந்து என்ன பண்ணுன்னா, புழுக்கைகளை போடும்பொழுது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பகலில் போடுற புழுக்கைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காஞ்சி போனதாக இருக்கும். இந்த இரவில் போடுகிறதான புழுக்கைகளை மறுபடியும் இந்த முயல் சாப்பிடும், நைட்டு முழுதும் தான் போட்ட புழுக்கைகளை தானே தின்று என்ன பண்ணுன்னா தீர்க்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சே? யாரெல்லாம் முயல் வளர்க்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்கணும். இரவு நேரத்தில் தான் போடுகிறதான புழுக்கைகளை தானே சாப்பிட்றோம், அது பேர் சிக்கோட்ராப்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் திரும்ப அது மென்று சாப்பிட முடியும். ஆனால் பகலில் போடுறதான அந்த புழுக்கைகளை ஸ்ட்ராங்காக இருக்குது, திரும்ப சாப்பிடாது, சாப்பிட முடியாது. இது பேர் தான் என்னது, அசை போடுதல்னு பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிவிட்டு, ஆடு மாடு எப்படி போடுது, அப்புறம் வந்து எப்படி குரங்கு எப்படி சேர்த்து வச்சு சாப்பிடுது அப்படின்ட்டு, இப்போது முயல் ஏன்ஸ் வந்து எப்படி இப்போ வந்து அசை போடுது. நிறைய பேர் சொல்கிறாங்க பைபிள் தப்பு தப்புன்னு, நான் எப்பவுமே சொல்லுவேன் பைபிளில் ஒரு மிஸ்டேக்கை யாராலையும் சொல்ல முடியாது. அப்படின்னா அது அவனுடைய பிரச்சனை, அவனுக்கு புரியலை. சத்திய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது, சங்கீதம் 19. எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. புரியலன்னா நமக்கு புரியல. பைபிளில் எந்த மிஸ்டேக்கும் சிங்கிள் மிஸ்டேக் கிடையாது. ஒருவேளை எழுத்து பிழைகள் இருக்கலாம், ஏன்னா எழுதும் பொழுது எழுதினவர்கள் அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் கருத்து பிழை என்பது வேதாகமத்தில் இல்லை. எழுத்துப்பிழைகள் இருக்கலாமே தவிர அது மனிதனால் எழுதப்பட்டபடினால் அதுவும், ஆனால் கருத்து பிழைகள் இல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி எதுவாக இருந்தாலும் என்னிடத்திலே கேட்கலாம், நான் அதற்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த இணைப்பில் வந்து யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிறேன், அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவர் என்னை அவிதமாக இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். கேள்விகள் தெரியா, பதில் தெரியாத கேள்விகள் எல்லாம் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி தெரியாமல் இருக்கும், நாளைக்கு தெரிஞ்சிடும். சொல்லிக் கொடுத்துருவார் ஆண்டவர், ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவர் அவர். வேதவசனம் சொல்லுகிறது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார். அதற்கான அந்த பதிலுக்கே ஏதுவான அந்த பாதையில் நடத்தி பதிலை கண்டுபிடிக்க சொல்லித்தருவார். எத்தனையோ கேள்விகளுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளும் பதில் இல்லை என்று நான் சொன்னதே இல்லை. ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் பெரிதாக இருப்பதினாலே மற்றொரு முறை சொல்கிறேன் என்று சொல்லி பெரியான அந்த பல மணி நேரம் பதிலை சொல்லியிருப்பேனே தவிர, பதில் இல்லை என்று ஒரு நாளும் நான் சென்றதில்லை. கர்த்தர் அவிதமாக என்னை விட்டதே இல்லை.
ஒரு 28 ஆண்டுகள் படித்த படிப்பினுடைய விளைவு, கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவு உங்களுக்கு முன்பாக நின்றிருக்கிறேன். இந்த விஷயத்தை இன்றைக்கி தான் முத முறையாக கேட்குறேன்ற எத்தனை பேர் இருக்கிறீங்க கேப்ரோபஜி பற்றி? ஹல்லேலூயா. ஸோ முயல் அசை போடுகிறது, தான் தின்றதை மறுபடியுமாக தின்கிறது, அதற்கு விழி குழம்பு என்ன இல்லை, அது வந்து அசை போடுகிறது விரி குழம்பு இல்லை, அதனால் அதை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் அதற்கு வேர்க்காது, அது டாக்ஸிக்கான நச்சு பொருள் உடைய ஒரு சரீரம். ஆனால் இன்றைக்கி தான் ரேபிட் மீட் ரொம்ப பயங்கரமாக ஓடுதில் இல்லையா, முயல்கறி முயல்கறின்றோம் இல்லையா. சரி, தப்பு இல்லை. ஸோ அது சாப்பிட்டா நம்ம முன்னால் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இதை சாப்பிடுவதனால உண்டாகிறது. டாக்டர்கிட்ட நமக்கு தெரியாமலே செலவு செய்து கொண்டே இருப்போம், நம்ம சரீரம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாமல் இருந்தால் நம்ம சரீரம் நல்லா இருக்கும், இல்லை வேறு வழியில் சாப்பிட்டு தான் எனக்கு பிடிக்கும், இல்லை வேறு வழியில் அதுதான் கிடைக்குது அப்படின்ற போது கர்த்தர் தான் அதை பார்த்துக்கணும், சரிங்களா. அதனால் கவனமாக நம்ம இருக்கணும். ஸோ முயல் அசை போடுகிறதா? எஸ், அது பேர் என்னது? கேப்ரோபஜி, மறந்துடக்கூடாது. கேப்ரோபஜி, ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, அதனால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது வேர்க்காத விலங்கு, அதில் சரீரத்தில் நிறைய நச்சு பொருட்கள் இருக்கும். அதாவது நான் சொன்னேன் பாரசைட் ப்ரூடர் அப்படின்னு சொன்னேன், நோய் தாங்கிகளாக இதே போல் பாக்டீரியா வைரஸை தாங்கி கொண்டிருக்கக்கூடியான மிருகமாக இருக்கிற அப்படின்னாலே சாப்பிடக்கூடாது. ஸோ ரெண்டு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன் பன்றி சாப்பிட கூடாது, ஏன் முயலை சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அப்படின்னா மறுபடியும் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன், பன்றி இறைச்சியோ அல்லது முயலை இறைச்சியோ சாப்பிடுவது கிறிஸ்தவத்துக்கு எதிரான செயலெல்லாம் அல்ல. ஸோ இது வந்து ஒரு பாவமெல்லாம் இல்லை, சரியா, சின்ன ஆண்டவர் கண்டிக்கிற பாவங்களெல்லாம் இல்லை. ஆனால் பன்றி இறைச்சியோ அந்த முயல் இறைச்சியோ தடை செய்யப்பட்டதான, வேதாகமம் சொல்கிறதான சாப்பிட வேண்டாம் என்று விளக்கினதான அந்த இறைச்சிகளை சாப்பிடுவதால் உண்டாகும் பின்விளைவுகள், உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சே, இதெல்லாம் சாப்பிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் வர பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியாது, டாக்டர்கிட்ட நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா நம்ம சைனாவில் இருக்கிறதானவர்கள், சைனாக்காரங்கள் நிறைய இந்த பன்றியரை சாப்பிடுவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது அவங்களுக்கு தான், உலகத்திலேயே அதிக மலச்சிக்கல் காரணம் என்னென்னா இதுதான். அதிகமாக அவங்க காசு அதுக்காக செலவு பண்ணுவாங்க டாக்டர்கிட்ட, ஏன்னே தெரியாமல் செலவு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக புரியும்படியாக நான் சொல்லுகிறேன். ஸோ இவ்விதமாக தடை செய்யப்பட்ட அந்த உணவுகள் வேண்டாம் என்று சொன்னவைகள் எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தவிர, அந்த மிருகங்களை சாப்பிடாமல் இருப்பதனாலோ அது சாப்பிட்றதுனாலேயோ அது குற்றமோ பாவமோ அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், சரியா. ஸோ நம்முடைய சரீரத்தை நன்றாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும், சரியாய் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் சில உணவுகளை தவிர்ப்பது நன்றாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கவனமாக உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா வேதவசனம் சொல்கிறது, ஏன் கர்த்தர் விதமாக நம்மளை நேசிக்கிறாருன்னா, நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரமானது தேவனால் பெற்று பரிசுத்தாவி தங்கியிருக்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்கிறேன். நம்முடைய சரீரத்தை சரியாய் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமை என்னென்னா, இது ஆவிக்குரிய விஷயத்திற்கு சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரீரம் கர்த்தர் கொடுத்தது, இதை நன்றாக சாப்பிட்டு நன்றாக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதிகமாக தின்று கெடுக்கக்கூடாது, சாப்பிடாமல் இருந்தும் கெடுக்கக்கூடாது, சரியான உணவு சரியான விஷயங்களை சாப்பிட்டு சரீரத்தை நாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் சரீரத்தின் மேலே உங்களுக்கு கவனம் இல்லைன்னா கர்த்தர் உங்களை கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு புரியுது, சரியா? எங்கே எப்போ எங்கே புரியுது உங்களுக்கு? புரியுதானே உங்களுக்கு? சரி, ஓகே, ரைட், ஓகே, சரி, ஓகே. அதே போல் இப்போது டைப் பண்ணி போடுறீங்க, இந்த கோழி என் பைபிளை பற்றி எங்கேயும் சொல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. கோழி கூட வந்து அனைத்து உண்ணி தான், அது வந்து வெஜிடேரியனும் சாப்பிடும், நான் வெஜிடேரியனும் சாப்பிடும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் சாப்பிட்றோம், அதான் சொன்னேன், அது பாவம் அல்ல, ஆனால் சாப்பிடுவதனால் வருகிற பின்விளைவுகளை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும், சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். உலகமெங்கும் சிக்கன் கன்செப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது, நாமும் சாப்பிடுகிறோம், அதற்கான விலைக்கிரயத்தை நாம் செலுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா. பார்க்குற அந்த பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடும்போது, சிறு குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது அவங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பாதிப்பு உண்டாக்குறது, ரொம்ப சின்ன வயசுலேயே பூ பெய்திடுறாங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இல்லையா. அதே போல் கற்பப்பை கோளாறுகள் நிறைய வருகிறது, அதே போல் ஆண்களுக்கும் நிறையா கோளாறுகள் எல்லாம் வருகிறது. ஆனாலும் கேஎஃப்சி சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால வேறு வழி இல்லாமல் போய் பக்கெட் சிக்கன் வாங்கி நல்லா சாப்பிட்றோம், ஆனால் நல்லா சாப்பிட்றோம். ஆனால்
அது சாப்பிட்டா என்ன வரும்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். அதான் தான் சொல்லிட்டேன், இது குற்றமாக பாவம் செய்யலோ இல்லை, நமக்காக நம்ம மீது அன்பு வைத்த தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள். சரி, அதனால் அது அப்புறம் சுத்தமாக வளர்த்தா என்ன அப்படிலாம் கேட்கலாம். நம்ம நாமக்கல்லில் வளர்க்குறதான கோழிகளில் பல கோழிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது என்னென்னா நான் வெஜிடேரியன் ஃபீடை கொடுக்குறாங்க. அதாவது எலும்பு தூள், மற்ற மிருகங்களுடைய இதெல்லாம் காய வச்சு அரைச்சி தூள் பண்ணி கொடுக்குறாங்க. அதே வந்து வெஜ் ஃபீடு கோழியெல்லாம் இருக்குது. அதாவது சில ஃபார்ம்ஸ்லாம் வந்து வெறும் வெஜிடேரியனாக கொடுத்து வளர்க்குற ஃபீட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த முட்டையை நீங்கள் வந்து ஆம்லேட் போட்டாலே தெரியும், நாறு நாறு நாறுச்சுன்னா அது நான் வெஜிடேரியன் ஃபீடில் வளருது. அது கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது, ஸ்மெல்லெல்லாம் இல்லை, முட்டை ஸ்மெல் தான் வருதுன்னா அது வெஜிடேரியன் ஃபீடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் புழுக்களையே சாப்பிட்டு வளர்கிற கோழிகள் போடுற முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், அதுவும் ஸ்மெல்லாக இருக்கும். வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்ற கோழியோட முட்டையில் ஸ்மெல்லு இருக்காது. அப்போ நீங்கள் எந்த முட்டை வாங்கி சாப்பிடலாம், அட்லீஸ்ட் முட்டை தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம்னா வெஜ் ஃபீடு கோழி. என்னங்க, வெறும் வெஜிடேரியனை சாப்பிடுகிற கோழி, புண்ணாக்கு தவிட சாப்பிட்ற கோழியோட முட்டையும் அந்த கோழியும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் திங்கிற பார்த்தீங்க, நிறைய நாட்டுக்கோழிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நிறைய புழுக்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, நிறைய புழுக்கள், அது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ சாப்பிடும்போது நல்ல வெயிட் ஏறும், நல்லா வளரும், ஆனால் அது நம்முடைய சரீரத்திற்கு பாதிப்பை உண்டாக்கும், மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கேள்விகள் இருந்தால் போட்டு விடுங்க, சொல்லலாம். ஓகே, ரைட். அடுத்தது இந்த உணவு திட்டத்துக்குள்ளே மறுபடியும் வந்துடுவோம். தேவனுடைய உணவு திட்டம், மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டத்தில் வெஜிடேரியனை பற்றி இப்போ பார்த்துருவோம். இது மாதிரிக்கும் நம்ம நான் வெஜிடேரியனை பார்த்தோம். சாப்பிட வேண்டிய உணவுகளை குறித்து நான் ஒன்றையும் பேசலை, அந்த தாராளமாக சாப்பிடுங்க, சாப்பிட வேண்டான்னு பைபிள் சொல்லும்போது கவனமாக இருங்க, அவ்வளவுதான், சரியா? ஸோ கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய நல்ல இது விஷயம். சரி, இப்போ வெஜிடேரியன் அப்படின்னு வரப்போகும்போது உபாகம் 8:8 ஆண்டர் சொல்லியிருப்பார். உபாகம் 26:9 அதுக்கான குறிப்பு இருக்கும். ஸோ மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டம், இது எப்போ ஆண்டர் கொடுத்தாருனா, இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக போனால் அங்கே ஏற்கனவே ஆண்டர் திட்டம் பண்ணி அந்த உணவுகளெல்லாம் வளர்க்கும்படியாக கானானியரையும் ஏத்தியரையும் எபூசியரையும் எமோரியரையும் வச்சியாக வளர்த்துட்டாரு. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ உள்ளே கொண்டு போய் விடுறாரு. எப்படி விடுறாரு, கட்டப்படாத வீடு, நாட்டப்படாத திராட்சை தோட்டம், தோண்டாத துறவு, சகல வசதிகள் இருக்கிற எல்லா வசதிகளும் நிரம்பப்பட்ட வீட்டில் கொண்டு போய் ஆண்டர் அவங்கள விடுறாரு. ஸோ அந்த இடத்துல விடும்பொழுது அங்கே ஏற்கனவே ஒரு உணவு திட்டம் ஆண்டவர் உருவாக்கி, இவங்க வர்றதுக்கு முன்னாலேயே உருவாக்கி வைத்திருக்கிறார். வேலைக்காரர்களை வைத்து, அவருக்கான வேலைக்காரர்களை வைத்து என்ன பண்ணியிருக்காரு, எதிராளிகளை வைத்து உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த உணவு திட்டம் என்னென்னா, அது அற்புதமான உணவு திட்டம் என்னென்னா, வாசிக்கும் போது மனு அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிட்டு போயிடும். உபாகம் 9:3 வெஜ் நான்வெஜ் திட்டம் இருக்கிறது. அதாவது நடமாடுகிற ஜீவ ஜந்துகளையாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக, பசும்பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லிட்டாரு. இதை தான் அங்கே மறுசீரமைக்கிறாரு. அந்த மறுசீரமைக்கும் போது ரெண்டு வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கானானுக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது உபாகம் 26:9 வசனம் சொல்கிறது, எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். அப்போ அங்கே ஜனங்கள் சொல்கிறாங்க, என்னவா எங்களை இவ்விடத்தில் அழைத்து வந்து பாலும் தேனுகளை ஓடுகிற தேசம் அப்படின்னா செழிப்பான தேசம்னு அர்த்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அங்கே போய் பால் ஓடிட்டுருக்கு, அப்படியே தேன் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னா செழிப்பான தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே கீழே என்ன பாலும் தேனும் அப்படின்னா அதுதான் கீழே இருக்குது. உபாகம் 8:8 சொல்லியிருக்கு, அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகள் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது மறுசீரமைக்கப்பட்ட உணவு திட்டத்தில் வெஜிடேரியன் அவங்களுக்கு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், வெஜ்ஜு கொடுக்கணும் அப்படின்றது அடிப்படையாக ஒரு பேசிக்காக, அது கூட மற்றதெல்லாம் சாப்பிட்லாம், பட் அவங்களுக்கு பேசிக்காக உணவில் இருக்கக்கூடிய அடிப்படையான உணவு என்ன அப்படின்றது அன்று திட்டம் பண்ணியிருக்கார். உபாகம் 8:8 இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், உபாகம் 8:8 இருக்குது, உங்களுக்காக அது புரியும்படியாக போட்டிருக்கேன். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை, அத்தி மரம், அத்தி, அப்புறம் மாதுளை, ஒலிவ எண்ணெய், தேன். இங்கே தேன் அப்படின்னு போட்டிருக்கல, தேனுள்ள தேசம்னு போட்டிருக்கல, அது பார்த்திங்கன்னா டெவாஷ் அப்படின்னு இருக்கும். டெவாஷ், டெவாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேன் அப்படின்னு நம்ம தமிழ் பைபிளில் மொழிபெயர்த்துருக்குறாங்க, டெவாஷ்னு ஈபூரில் போட்டிருக்காங்க. இங்கே டெவாஷ் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா, பேரிச்சம்பழத்தை புளிஞ்சாக வரக்கூடிய சாறு,
அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லயன் டேட்ஸ் ஹனி அப்படின்னு இருக்கா, லயன் டேட்ஸ் ஹனி, எத்தனை பேருக்கு புரியுது அதுதான், லயன் டேட்ஸ் ஹனி, டேட்ஸ் ஹனி, அதை பற்றி சொல்லியிருக்கு. அப்போது இது என்ன சொல்லணும்னா, இந்த கேனன் த லேண்ட் ஆஃப் த செவன் ஸ்பீசிஸ்ன்னுவாங்க அவங்க, யூதர்கள் சொல்லுவாங்க, ஏழு விதமான பொருட்கள் உடைய ஒரு தேசம், ஸ்பீசிஸ் சரிங்களா. என்னென்ன அப்படின்னா, கோதுமை, வார்கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, ஒலிவை, அப்புறம் வந்து டேட்ஸ், பேரிச்சம், ஏழு. கீழே அங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அது யூதர்களுடைய ஒரு படத்தை போட்டிருக்கேன் கீழே, செவன் ஸ்பீசிஸ். இந்த ஏழு வந்து முக்கியமானது, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அதோடு கூட உங்கள்ட்ட ஆடு மாடு இருக்குது, பால் இருக்குது, இறைச்சி இருக்குது, உணவு நான் வெஜிடேரியன்லாம் கொடுத்துட்டாரு. வெஜிடேரியன் 100% வெஜிடேரியனில் இந்த ஏழு வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணால் அவங்களுக்கு வேணும், சுகமான வாழ்க்கைக்கு, திடகாத்திரமான வாழ்க்கைக்கு, நோய் இல்லாத வாழ்க்கைக்கு, நீடித்த ஆயுசு நாளுக்கு இந்த ஏழு உணவுகள் முக்கியம். உங்கள் சரீரத்தை எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் வளர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழு. கோதுமை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லலாம், நான் டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். கோதுமைன்னு எடுத்தால் அதில் காப்பர் நிறையா இருக்குது, உங்களுடைய முடி, உங்களுடைய ஸ்கின் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா அங்கே இருக்கிற கோதுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்கின் டோனு, உங்கள் முடி எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது கோதுமை. அதே மாதிரி அதிகமாக கோதுமையில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, கேன்சரை வந்து தடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கோதுமையில் இருக்குது சரியா. ஸோ அப்படிப்பட்டதான அருமையான கோதுமை. அதுவும் வார் கோதுமை அப்படின்னா அதில் ஃபைபர் நிறையா இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, அதை சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா இருக்கும், நார் சத்து வந்து வயிற்றுக்கு நல்லது. திராட்சை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, பொலிவை உண்டாக்கக்கூடிய விஷயம். அத்தி அதே போல் அது வந்து வியாதிகளை நீக்கக்கூடிய ஒரு விஷயம், தேகத்தை சரியாக வைத்துக்கொள்ள ஒரு விஷயம். மாதுளம் செடி, ரத்த விருத்தி, எல்லாம் நிறைய விஷயத்திருக்கு இல்லையா. அதே போல் ஒலிவ பழம், ஒலிவம், அதாவது ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆலிவ் ஆயில். உலகத்தில் கெனோலா சீடு, அதே போல் ஆலிவ் சீடு, சில இதில் தான் ஒமேகா 3 நிறையா இருக்குது, அதில் ஆலிவில் நிறையா இருக்கக்கூடிய, அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 வந்து ரொம்ப நல்லது, ஹார்ட் ஃபெயிலியரெல்லாம் தடுக்கும், கொழுப்பு அடைக்கிறதுலாம் தடுக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ ஹனின்னும் போது டேட்ஸ், பேரிச்சம்பழம், அது உங்களுக்கு தெரியும் அயன் நிறையா இருக்குது, நிறையா வந்து விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதெல்லாம் படித்து பாருங்கள், தனித்தனியாக படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ஏழு உணவு, இந்த அடிப்படை உணவு ஒரு மனிதனை நன்றாக வாழ வைக்கும். அதனால தான் உபாகம் 8:8 ரொம்ப அழகாக அங்கே சொல்லியிருக்கோம், அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகள் உள்ள தேசம், அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேசம் உள்ள தேனும் உள்ள தேசம்னு அருமையாக சொல்லியிருக்கோம். அது மறுபடியும் இன்னொரு படத்தில் காமிக்கிறோம். பார்த்திங்கன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, அதாவது இந்த இந்த காலகட்டங்களில் கொண்டாடக்கூடிய, அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஃபெஸ்டிவலில், ஜூன் ஜூலையில் வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், த செவன் ஸ்பீசிஸ் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. டேட்ஸு, பார்லி, வீட்டு, பொமக்ரனேட்டு, ஃபிக்ஸு, கிரேப்ஸு, ஆலிவ்ஸு வைத்து கொண்டாடக்கூடிய விஷயம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ஏழு உணவு பார்த்திங்கன்னா, இந்த இங்கே மறுபடியும் இந்த படத்தில் போட்டிருக்கேன், இந்த ஏழு உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏழு உணவு வகைகளும் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை என்னென்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை மறந்துடக்கூடாது, நம்ம நீங்களும் நானும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை வெறும் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அப்படியே அது ஆவிக்குரிய ரீதியிலையும் உங்கள் சரீரத்திற்குமான உணவாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பெந்தேகோஸ்தே கொண்டாடும் பொழுது இந்த ஏழு விதமான உணவுகள் ஒரு மனிதனுக்கு தேவை, அப்படி அந்த ஏழு விதமான உணவுகள் இருந்தால் அவன் ரொம்ப சரீரத்தில் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்லுகிறது. சரி சரியா, அது வந்து என்னென்னா ஷவோட் அப்படின்னு சொல்லுகிறதான பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு இந்த ஏழு ஸ்பீசிஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க. அன்றைக்கு நமக்கு பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார், அதே போல் நம்ம சரீரத்திற்கான உணவு திட்டமும் அந்த பண்டிகையில் தான் இருக்குது. நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் இந்த உணவு திட்டத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்தியர்களாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், அப்போ நம்ம வந்து அரிசி தானே மெயின் உணவு. ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அதிகமாக யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு கார்போஹைட்ரேட் வேணும். அப்படி கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற உணவு அரிசி. ஸோ தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவனுக்கு அரிசி சோறு கண்டிப்பாக வேணும். உழைக்கும் வர்க்கத்திற்கு உடல் உழைப்புக்கான அந்த பலத்தை தருவது அந்த என்ன சொல்ற கார்போஹைட்ரேட் தான், எனர்ஜியை தருவது சரியா. அதனால இந்திய தேசத்தில் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக இது ஒரு சதி திட்டம் தான் சரியா, ஒரு கான்ஸ்பிரசி தான். ஸோ உணவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அரிசி உணவை அதிகமாக சாப்பிடுகிறோம்.
அரிசி உணவு அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக உழைக்க வேண்டும் என்று அர்த்தம். உடல் உழைப்புக்கு அதிகமாக நமக்கு தேவைப்படுவது அரிசி உணவு. உடல் உழைப்பு இல்லைன்னா அது குறைவாக இருந்தால் நாம் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய தேசத்தில் வெயிலும் நம்முடைய அமைப்புக்கும் அரிசி உணவு தேவைன்னு நினைக்கிறோம். ஏன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் அதிகமான நீரிழிவு நோய் சக்கரை நோய் அரிசி சாப்பிட்றனால? அரிசி சாப்பிட்டா வேலை செய்யணும். மூணு வேலை கொட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட்றோம், ரசம், தயிர், மோர், அப்புறம் என்னது என்ன குழம்பு, எல்லா குழம்பையும் வச்சு எல்லாத்துலேயும் சோறு அடிச்சிடறோம், ஆனால் வேலை செய்ய மாட்டேங்கிறோம். அப்படி சரீரம் கெட்டு போவதற்கு காரணமாக அதிகப்படியான இந்த அரிசி சாதம் காரணமாக இருக்கிறது. அப்போ அரிசி சாதத்தை குறைச்சிட்டா வேலை செய்யாதவங்க அரிசி சோறு சாப்பிடாதீங்க. அதை லைட் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது. நீங்கள் எதுக்கு போயிடணுன்னா கோதுமைக்கும் பார்லிக்கும் போயிடணும். சரியா, மற்ற விஷயங்களை அப்படியே கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்திய தேசத்தினுடைய திட்டத்தின்படி, தென்னிந்தியாவுடைய திட்டத்தின்படி அரிசி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுலேயும் அதே போல் பார்த்திங்கன்னா சைனாலேயும் உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாம் அரிசி தான் சாப்பிடும். ரைஸில் நூடுல்ஸ்லாம் பண்ணுவாங்க. உழைக்காத வர்க்கங்கள்லாம் கோதுமை, வார்கோதுமை போன்றவைகளை சாப்பிடுவாங்க. அப்போது பிசாஸ் என்ன பண்ணுறான், வேலைக்கு அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு உணவை வச்சுருக்கிறான். சரியா, புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உடல் உழைப்பு யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் அரிசி சாப்பிடுங்க, நல்லது. உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்க அரிசி சாப்பிடாதீங்க, நிறைய கார்போஹைட்ரேட், அதனால் நீரிழிவு நோய் போன்ற பல நோய்கள் வரும். அவங்கெல்லாம் கோதுமை, வார்கோதுமை போன்ற பார்லி போன்ற அந்த உணவுக்கு மாறுவது நல்லது. உங்கள் சரீரத்தை அது மெயின்டைன் பண்ணும். ஒரேடியாக குறைக்க முடியாவிட்டாலும் ஓரால் ஒரு நாளில் ஒரு நாளாச்சும் ரெண்டு நாளாச்சும் என்னென்னோ என்ன பண்ணணுன்னா நம்ம மாறிக்கணும். சரியா, அரிசி இல்லாத பொருட்களை சாப்பிடுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். உங்கள் சரீரம் நன்றாக இருக்கும். வேலை செய்தால் கண்டிப்பாக அரிசி சாப்பிடணும், மறந்துடாதீங்க. சரியா, ஓகே, ரைட். அப்போ இந்த உணவு திட்டம் எவ்விதமாக ஆண்டர் வச்சுருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களை எவ்விதமாக ஆசீர்வதி வச்சுருக்காரு அப்படின்னு புரியுறதுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன். அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தில் அவங்க போய் இருந்தபோது அவங்களுக்கு நிறைய அடிமைகள் இருந்தாங்க, அவங்க தான் வேலை செஞ்சாங்க. அதனால் இவங்க ஜாலி என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு இந்த உணவு போதுமா, இவங்க செஞ்ச உணவு வேலைகளுக்கு போதுமான அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த உணவு போதுமாக இருந்துச்சு. ஒருவேளை அடிப்படை வேலைகளை செய்திருந்தார்கள்னால் நிறைய கார்போஹைட்ரேட் தேவைப்பட்டிருக்கும். சரியா, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உழைக்கும் வர்க்கங்கள் கண்டிப்பாக அரிசி சாப்பிட்ணும். உழைக்காதவர்கள் ஒயிட் கலர் ஜாபு உட்காந்த இடத்துல போயிட்டு வந்துட்டுருக்கோன்னா நாம் அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது. ஆனால் இந்த உணவு திட்டத்தை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், இது வேதாகமத்தில் இருக்கிறது. அதற்காக இதை ஃபாலோ பண்ணுமா ஃபாலோ பண்ண வேண்டாமான்றதெல்லாம் என்னுடைய கருத்து, நான் வந்து சொல்கிறதில்ல. மறுபடியும் சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இதை செய்யுங்க செய்ய வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது, ஒரு உணவு திட்டம் என்ன என்பதை தான் பேசி கொண்டிருக்கேன். உடனே நான் இது உங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஆலோசனை இல்லை, வேதத்தில் இருக்கிற விஷயங்களை உங்களோடு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஏன் ஆண்டர் இவ்விதமாக செய்திருக்கிறார், ஆணுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை விளக்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிக்குலத்திற்கு எதிரான சாத்தானின் உணவு திட்டம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படின்ற பிசாசினுடைய உணவு திட்டம். அதில் ஒன்று தான் என்னென்னா மரபணு மாற்றப்பட்ட உணவுகள், GMO, ஜெனிட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உலகளாவிய அளவில் அதிக லாபத்திற்காக, அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்காக, உற்பத்தி செலவை குறைப்பதற்காக, மருந்துகளை தெளிப்பதை குறைப்பதற்காக, பூச்சிகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக மரபணு மாற்றம், டிஎன்ஏல மாற்றங்களை உண்டு பண்ணி தயாரிக்கப்படுகிறதான பயிர் பச்சைகள், மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்போ இந்த ஜிஎம்ஓ உணவுகள் ஆரோக்கியமானதாகவும் உற்பத்தி செய்வதற்கு மலிவானதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வடிவமைக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியம், உற்பத்தி செய்வதற்கு மலிவு அப்படின்னு. அதே போல் இந்த ஜீவோ அதோடய சாதகமாக சொல்கிற விஷயம், அதே போல் ஜிஎம்ஓ பயிர் நன்மைகள் என்னென்னா அவை அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கலாம், குறைவான பூச்சிக்கொல்லிகளால் வளர்க்கப்படுகின்றன, மேலும் பொதுவாக அவற்றை ஜிஎம்ஓ அல்லாதவைகள் விட மலிவானவைகள். அதாவது இந்த மாடிஃபைடு, இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் வந்து மலிவானவைகள், அதிகமாக ஈஸியாக உருவாக்கலாம், அதிகமாக லாபத்தை தரக்கூடியது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுகிற உணவு தானியங்களில் பெரும்பான்மையான பகுதிகள் மரபணு மாற்றப்பட்டவைகள் தான். லாப நோக்கத்திற்காக, வியாபாரத்திற்காக உருவாக்கப்பட்டவைகள் தான் அவைகள். அதே போல் பாதகமான சூழ்நிலை என்னென்னா நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள், அதே போல் விஞ்ஞானிகள்லாம் இதை எதிர்க்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா மரபணு மாற்றப்பட்டது, அதாவது ஜிஎம்ஓ தொடர்ந்து சாப்பிட்டால் கேன்சரு, அலர்ஜி, பார்க்கின்சனு, மலட்டுத்தன்மை என பல நோய்கள் வரும். தாய்மை காலத்தில் இருக்கும் பெண்களின் கருவை பாதிக்கும் எனும் அச்சம் பல விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களிடம் நிலவுகிறது. அதுவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என் நிறைய ஆராய்ச்சி சொல்லுது இது வந்து ரொம்ப இது, இந்த உருவாக்கும் பொழுது இந்த ஜிஎம்ஓ ப்ராடக்ட் எல்லாமே அலர்ஜியை உண்டாக்கும். முதல்ல வெளிப்படையாக தெரியக்கூடியது என்னென்னா, இந்த ஜிஎம்ஓ உணவுகள் அலர்ஜியை உண்டாக்கும். மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, அது கிழங்காக இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி வரும். நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டு அலர்ஜி வந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சுக்கோங்க அது ஜிஎம்ஓ. இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், எது வந்து ஜிஎம்ஓ எது வந்து நான் ஜிஎம்ஓன்னு தெரியாது. அதிக அளவில் இன்றைக்கி டாக்டர்கிட்ட கத்திரிக்காய் அலர்ஜிக்கு போகிறவங்கள பார்க்குறோம், உண்மையா இல்லையா? இது 20 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது கத்திரிக்காய் அலர்ஜி. அதே போல் கோதுமை அலர்ஜி, இன்றைக்கி அரிசி அலர்ஜியெல்லாம் வந்துருச்சு. இப்போது தேவன் படைத்த எதையும் மனுஷன் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. எதற்கு மாற்றணும்? அப்படியே வளர்க்க வேண்டியதானே. ஆனால் லாப நோக்கத்திற்காக இவ்விதமாக மாற்றங்களை உண்டாக்குறான். இது பிசாசினுடைய சதித்திட்டம். அதிக பேராசையை தூண்டி அவன் செய்கிறான். இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க என்னன்னா, கோல்டன் ரைஸ், தங்க அரிசி. எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க தங்க அரிசி? தங்க அரிசி கேள்விப்பட்டீங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அரிசி அமெரிக்கக்காரன் உண்டாக்கியிருக்கிறான். அந்த அரிசி எப்படின்னா தங்க நிறத்தில் இருக்கும். அதில் விட்டமின் ஏ காண காரணத்துக்கான பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும். பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அரிசி தயாரிச்சிருக்கான். ஏன்னா உலகத்தில் வந்து இந்த விட்டமின் ஏ கம்மியாக இருக்குது, அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் கண் வந்து இப்போ பிரச்சனைகள்லாம் வருது, கண் தெரியாமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்புறம் மாலைக்கு கண் நோயெலாம் வருது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அரிசியில் விட்டமின் ஈ இருக்கிற மாதிரி என்ன பண்ணி உருவாக்கியிருக்காங்க, ஏ இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க, விட்டமின் ஏ இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதுக்கான சோர்ஸ் போட்டிருக்கேன். இதை உருவாக்குனது யாருன்னா அமெரிக்காக்காரங்க தான் உருவாக்குனாங்க. அங்கே கீழே போட்டிருக்கேன் என்ன, அந்த கோல்டன் ரைஸ் இதுக்கு காரணம் யாருன்னா ராக் ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். இப்போ ராக் ஃபெல்லர் அப்படின்னா யார் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த உலகத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற 13 குடும்பங்களில் ஒரு குடும்பமான ராக் ஃபெல்லர் ஃபேமிலி தான். ஸோ இவங்க தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை சாப்பிட்டா என்ன பின்விளை வருன்றதெல்லாம் வந்து சொல்கிறதில்ல. ஒரு 100 பேரை பெரிய பெரிய ஆட்களை பிடிச்சி தங்களுக்கு சாதகமாக பேச வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி வைத்து, இல்லை இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மீடியா வழியாகவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கி அதை பதிவு செய்து போட்டு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டர் உருவாக்கியிருக்க எல்லாமே பர்ஃபெக்ட் தான். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்க அத்தனையுமே சரியானது? அதில் எந்த மாற்றத்தையும் உண்டாக்க வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இல்லை. ஆனால் எப்படி உருவாக்குறாங்க, உருவாக்கின இந்த அரிசினால் என்னென்ன பாதிப்பு வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உலகம் எங்கும் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு சதித்திட்டம், மனுக்குலத்திற்கு எதிரான சதித்திட்டம், ஜெனிட்டிக்கலாக ப்ராப்ளத்தை உண்டாக்குவதற்கு, தலைமுறைகளாக பாதிப்புகள் தொடர்வதற்கு, அதிக பேராசையுடைய ஆட்களை அவன் பிடித்து அவர்கள் மூலமாக வெகு ஜனத்தை பாதிப்பதற்கான திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கான். அதில் ஒன்று தான் ஜிஎம்ஓ. நிறைய உணவுகளை நீங்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பின்னால் போடுவோம் நான் ஜிஎம்ஓ, ஜிஎம்ஓ இதில் இல்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்க தெரியுமா? அது சாப்பிட்டா பிரச்சனை வரும்னு தெரியுது. இல்லைன்னா போட வேண்டிய அவசியமே இல்லை. ஜிஎம்ஓன்னு போட வேண்டிய விஷயம், நான் ஜிஎம்ஓன்னு போட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஜிஎம்ஓவாக இருந்தால் என்ன, நான் ஜிஎம்ஓவாக இருந்தால் அதை பற்றி நமக்கு என்ன கரை? ஆனால் போடுறாங்க. அப்போவே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான், இந்த உணவுகளால் மனிதனுக்கு பிரச்சனை. எப்படி ஆண்டவர் தான் படைத்த அந்த மனுக்குலத்திற்காக நமக்காக ஒரு உணவு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார், அதே போல் பிசாசும் அவர்களை கெடுப்பதற்காக மனுக்குலத்தை சீரழிப்பதற்காக ஒரு உணவு திட்டத்தை உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறான். அவருடைய பலன் என்ன? விரும்பிய ஜனங்கள் அதை போய் சாப்பிட்டு அதில் விழுந்து அதனால் அவங்க என்ன வாழ்க்கையை தொலைத்து கொள்கிறார்கள். அதிகப்படியான பணத்தை டாக்டர்ஸ்ட செலவழிப்பதையும் பலவீனப்படுவதையும் அதுக்கு காரணம் என்னவென்று தெரியாமலேயே தவிப்பதையும் நாம் பார்க்குறோம். ஸோ நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ கர்த்தர் நம் மீது ஒரு அன்பு வைத்திருக்கிறார். தான் படைத்த மனிதன் மீது கர்த்தருக்கு ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் அந்தந்த தேசங்களில் அங்கங்கே உணவு திட்டத்தை வைத்திருக்க. இப்போ நம்ம வருவோம். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கலாம், ஒருவேளை ஃபாரினில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அந்தந்த இடங்களில் இருக்கிறதான உணவுகள் லோக்கல் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நாம் எப்பொழுதெல்லாம் இறக்குமதியான பொருளை சாப்பிடுகிறோமோ அன்றைக்கு நாம் உடலை கெடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விடங்களில் நமக்காகவே உருவாக்கி வைத்திருக்கிற உணவுகள் எல்லாம் இருக்கிறது.
அந்த கால சூழ்நிலைக்கு வளரக்கூடிய உணவு வகைகள்லாம் இருக்குது. அது அங்கே வாழ்கிற மனிதனுக்கான உணவு திட்டம். இப்போ இந்த தேச தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் நம்ம பார்க்குறோம், அரிசி பார்க்குறோம், நிறைய விஷய காய்கறிகள் பார்க்குறோம், நாட்டு காய்கறிகள் பார்க்குறோம், பல வகைகளை பார்க்குறோம். இது நம்முடையது. நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து கிவி வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து சைனாவிலேருந்து டிராகன் ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கோ ஒரு நாளைக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவே உணவாக வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எங்கு வாழ்கிறோமோ அங்கே இருக்கிற நமக்கு என்று நம்முடைய சுற்றுச்சூழலில் வளர்கிறதான உணவு வகைகளை சாப்பிட்டு வளர்வதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஏதோ இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேதத்தில் இருக்கிறனால உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே அதற்கான உணவு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய என்ன மரபு சார்ந்த உணவுகள், பாரம்பரிய உணவுகளை நீங்கள் சோதித்து பார்த்தால் அந்த உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தமிழ்நாட்டில் அரிசி அரிசின்னு சொல்கிறோமே, என்னைக்கு அன்னைக்கு அரிசி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 30-40 வருஷத்துக்குள்ள அரிசி கிடையாது. கம்மங்கஞ்சி சோளக்கஞ்சி தான் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கிறீங்களா? பழையாட்கள் இருக்கீங்களா? என்ன இருந்துச்சுங்க அரிசி சோறுலாம் வந்து மிகப்பெரிய விஷயம். டே, அவன் வீட்டில் அரிசி சோறுறான்னு சொன்னால் அவன் பணக்காரன் அர்த்தம். அரிசி சோறு என்பது ஒரு பண்டிகைக்கு சாப்பிடுகிற உணவாக இருந்தது நம்முடைய தேசத்தில். அன்னைக்கு கம்மங்கஞ்சியும் சோளச்சோறும் தான் சாப்பிட்டாங்க, தெனச்சோறு தான் சாப்பிட்டாங்க. இப்படிப்பட்டதான் நல்லா சாப்பிட்டு சூப்பராக இருந்தாங்க. அவங்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. என்னைக்கு அரிசி உள்ளே வந்து வில்லேஜ்லேருந்து சிட்டி வரைக்கும் உள்ளே வந்துச்சோ அன்னைக்கு ஆரம்பித்தது பிரச்சனைகள். ஸோ நான் என்னுடைய வில்லேஜ்க்கெல்லாம் போகும்போது என்னோடய பாட்டி வீட்டில் சோளச்சோறும் கம்மங்கஞ்சி தான் இருக்கும். அப்புறம் கேழ்வருக்கு கஞ்சி இருக்கும். இந்த கேழ்வருக்கில் களிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் அங்கே போனால் சோறுலாம் கிடைக்காது. இப்போ கேட்டால் அரிசி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்களே தவிர அன்றாட உணவு அதாகத்தான் இருந்தது. நம்முடைய பாரம்பரிய உணவுக்கு நாம் திரும்ப வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சரீரத்தை குறித்த ஒரு கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரத்தை அவர் வரும் வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் சரியாக பாதுகாத்து கொண்டால்தான் நாம் கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தரையெல்லாம் பார்த்துக்குவார்னா அப்புறம் எதுக்கு எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறாரு? நிறைய பேர் அதிமேதாவிங்க இருப்பார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர். அப்புறம் இன்னைக்கு நீ செத்து போயிரு, தயவுசெய்து நீ பரலோகம் போயிருவ. எதுக்கு இங்கே இருக்கிற உயிரோடு வாழணும்னு நினைக்கிற ஒருத்தன் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து, தன்னுடைய பாரம்பரியத்தை உணர்ந்து அதன்படி நன்றாக வாழ்ந்து இந்த உலகத்திலே தேவனுடையவனாக இருக்க வேண்டும். அவருக்காக உழைக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? ஸோ தேவன் நம்மை சரியான இடத்துல வைத்திருக்கிறார். அவர்களுக்கு கானான் தேசம், நமக்கு நம்முடைய தேசமே கானான் தான். இங்கே இருக்கிற உணவுகள், இங்கே இருக்கிற தண்ணீர், இங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமாக வைத்திருக்கிறார். அதிலே நாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த என்ன சொல்ல அந்நிய மோகம், ஃபாரின் மோகம் இதெல்லாம் இல்லாமல் சரியான உணவுகளை சரியான விதத்தில் நம்முடைய பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்து தேவனுக்கென்று வாழ வேண்டும். ஸோ இந்த நாள் ஒரு செய்தியினுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு உணவு என்பது பாவமெல்லாம் இல்லை. அந்த உணவு நம் சரீரத்தை கெடுக்கும். இப்போ ஒரு உணவு திட்டம் என்பது நமக்காகத்தான் தவிர அது எதற்கோ ஒன்று ஒரு சட்டமாய் போட்டு ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கல்ல. ஸோ வேதத்தில் ஒரு உணவு திட்டம் இருந்துச்சுன்னா அது கை கொள்வதற்கு தான் தவிர அதை விட்டு விடுவதற்கல்ல. ஆனால் நமக்கு நம்முடைய சூழ்நிலை நமக்கென்று உணவு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உணவு திட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மயம்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி, நமக்கு கொடுத்த உணவுகளை எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே போல் வேதத்தினுடைய ஆழங்களை தெரிந்து கொண்டு வேதம் நமக்கு என்ன சொல்லித்தருகிறது, வாழ்வியல் என்ன சொல்லித்தருகிறது, நம்முடைய சரீரத்தை விதமாய் காப்பாற்றி அதை நாம் போஷித்து திடகாத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறதோ அதன்படி அந்த உணவு திட்டத்தை நாம் உருவாக்கி நன்றாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் சரீரத்தை நாம் கெடுத்து போட்டிருக்கிறோம். நிறைய பேர் நம்முடைய நோய் நொடிகள் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா சரியான உணவு பழக்கம் இல்லாத காரணங்கள். அதே போல் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் தவறாமல் தவறி செய்த பாவங்கள், ஆண்டவரே உங்களுடைய கேட்காமல் என் சரீரத்தை கெடுத்த பாவத்திற்கு முதல்ல என்னை மன்னிங்கன்னு கேட்க போகிறோம். சரி, உணவு தவறல்ல, ஆனால் நான் நம் சரீரத்தை கெடுத்து கொண்டது தவறு, அது பாவம். ஏன்னா இந்த சரீரம் நம்முடையது அல்ல, இது தேவனுடைக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தை கெடுக்க அலங்கோலமாய் வைக்க நமக்கு அதிகாரம் இல்லை. 8 மணி நேரம் தூங்கினா 8 மணி நேரம் தூங்கணும். தூங்காமல் இருந்தாலே பாவம். கண்ணுக்கு நிறைய நேரம் மொபைலை பார்த்து கண்ணை கெடுத்திங்கன்னா அது பாவம்.
ஸோ ஏதாச்சும் உன விரும்பி விரும்பி ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா பாவம், எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க போகிறோம், ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உமது குமார் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய சன்னிதானத்தின் நிறைவு வருகிறோம். பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுகை செய்கிறீர், அதற்காக நன்றி. இப்பொழுதும் ஒரு பிரசன்னத்தால் எங்களை மூடுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்கள் மீது வைத்த அன்பின் நாளே ஆண்டவரே, உலகமெங்கும் ஆளுகிற எங்களுக்கு ஆண்டவரே, இந்த இணைப்பில் வந்திருக்க எங்களுக்காக அந்தந்த இடங்களிலே ஒரு உணவு திட்டத்தை வைத்து அதன்படி வாழ்ந்து ஆண்டவரே சுகமாய் வாழ்ந்து பலமாய் வாழ்ந்து ஆண்டவரே சாட்சிகளாய் இருக்க விரும்பி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் பல வேளைகளிலே எங்கள் சரீரத்தை நாங்கள் கெடுத்து போட்டிருக்கிறோம். ஒவ்வாத உணவுகளை சாப்பிட்டு, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு, ஆண்டவரே ஆர்வக் கோளாறில் உணவுகளை சாப்பிட்டு எங்கள் சரீரத்தை கெடுத்தது உண்டு ஆண்டவரே. நாங்கள் அதற்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த சரீரமானது உம்முடையது, இது முது வருகை பரியந்தம் நாங்கள் சரியாய் நாங்கள் பாதுகாத்து இதை வைத்து கொள்ள வேண்டும், சரியாய் போஷிக்க வேண்டும், சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும், சரீர உறுப்புகளை சரியாக நாங்கள் கவனிக்க வேண்டும் ஆண்டவரே. சில வேளைகளில் எங்கள் சரீர உறுப்புகளை நாங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டதுண்டு. எங்கள் கண்களுக்கு அதிகப்படியான பழுவை கொடுத்தது உண்டு ஆண்டவரே. எங்களுடைய கால்களுக்கு தேவையில்லாத பழுவை கொடுத்தது உண்டு ஆண்டவரே. எங்களுடைய உள்ளிருக்கிற உள்ளுறுப்புகளுக்கு அதிகமான வேலையை கொடுத்தது உண்டு ஆண்டவரே. ஆசை நிமித்தம் அதிகமாக சாப்பிட்டு ஆண்டவரே உள்ளுறுப்புகளுக்கு அதிக வேலையை கொடுத்தது உண்டு ஆண்டவரே. அதெல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த சரீரம் பழுதில்லாமல் இயங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் அதிகமாக எடுத்த உணவினால் வந்த பாதிப்புகள் ஆண்டவர், ஒருவேளை அது சுகராக இருக்கலாம், ஒருவேளை பிபியாக இருக்கலாம், ஒருவேளை வேறு வியாதிகள் இருக்கலாம், அது தெரியாமல் நாங்கள் ஏதோ சாப்பிட்டு வந்த வியாதியாக இருக்கலாம் ஆண்டவரே. அந்த வியாதிகளினாலே எந்த பாதிப்பும் வராதபடி நாங்கள் நீடித்த ஆயுசு நாட்களாக இருந்து நீர் நினைக்கிற நாட்கள் வரை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆயுசு நாட்களை ஆண்டவரே நாங்கள் பரிபூர்ணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. காலத்துக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடித்துக்கொள்ளாதபடி, எங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொள்ளாதபடி, இன்றைக்கு ஒரு விஷயம் மாத்திரம், எங்களுடைய சரீர பாதிப்புகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்கிற ஜெபிக்கிறோம். எங்கள் சரீர பாதிப்புகளிலிருந்து விடுதலையாக்குங்கிற சொல்கிறோம். சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் இப்பொழுதே நீர் ஆண்டவரே நல்ல ஒரு சுகத்தை முது பலத்த கரத்தினாலே தொட்டு, எகோவா ரொஃபேக்கா என்கிறதான, எகோவா ராஃபா என்கிறதான நாமத்தினாலே ஆண்டவரை தொட்டு சுகம் தருவீராக ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சரீரத்தை சரியாய் வைத்துக் கொள்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சரீரத்தை வைத்து உத்தமமாய் உமக்கு ஊழியம் செய்வோம், உமக்கு பிரியமாய் இருப்போம் ஆண்டவரே. தலைமுறைகளாக உமக்கு ஆண்டவர் பிரியமாய் இருப்போம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல எங்கள் பிள்ளைகளுக்கு, எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஆண்டவரே. இந்த சரீரம் உம்முடையது, எங்களுடையது அல்ல. இதை பராமரிப்பதற்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறீர்களே தவிர, இஷ்டப்படி இதை ஆட்டி படைப்பதற்கு நீர் கொடுக்கவில்லை ஆண்டவரே. இஷ்டப்படி இந்த சரீரத்தை இயக்குவதற்கு நீர் கொடுக்கவில்லை ஆண்டவரே. நாங்கள் உணர்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சரீரத்தில் இருந்து சாட்சிகளாய் இருக்க வாழ்ந்து சுகி கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைக்கு இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவிதமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவன் சுகதேகிகளாக இருப்பார்களாக ஆண்டவரே. இவருடைய ஆயுசு நாட்களை நீர் ஆண்டவரே பூர்ணப்படுத்துவீராக, சுகத்தை தருவீராக, பலத்தை தருவீராக, ஆரோக்கியத்தை தருவீராக, ஞானமும் புத்தியும் விவேகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சவால்களாக இருக்க இந்த தேசத்தில் இருக்க உதவி செய்யுங்க. பிசாசு எவ்வளவாய் திட்டம் பண்ணினான், ஆனால் இன்றைக்கு இந்த இணைப்பிலே இவர்களை கொண்டு வந்த இவர்கள் மூலமாக ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் அன்றுபடி ராஜ்யத்தை கட்டுவீர், இவர்களை கொண்டும் நாமத்தை மையப்படுத்துவீர், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த இணைப்பில் வந்திருக்க ஒவ்வொருடைய சரீரத்தை, ஆவியை, ஆத்மாவை உமது ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உடைய தெய்வீக ஆசீர்வாதம் உடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே முழுமையாக தங்கி தாபரித்து நாமத்தை மையப்படுத்துவதாக. ஆண்டவரே மறுமுறை சந்திக்க வரைக்கும் உமது கிருபையும் தயவும் உண்மை பரிசுத்தம் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.